வணக்கம். வேந்தர் செய்திகளுக்காக கதிர். பல ஆண்டுகளாக நீடித்து வந்த அயோத்தி நிலம் தொடர்பான சர்ச்சைக்குரிய வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்க்களிக்க உள்ளது. இதற்கு முன்னர் அயோத்தி தொடர்பான அண்மை தகவல்களை காணலாம். அயோத்தி நில வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்க உள்ளது. அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நில பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண அமைக்கப்பட்ட மத்தியஸ்தர் குழு மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கின் இறுதி விசாரணை கடந்த மாதம் 16ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்குகிறது. சர்ச்சைக்குரிய அயோத்தி நில வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதால் உச்சநீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் உச்சநீதிமன்ற சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அயோத்தி வழக்கில் எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்கள் அமைதி காக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பளித்தாலும் அது யாருடைய வெற்றியாகவோ தோல்வியாகவோ இருக்காது என கூறியுள்ளார். நல்லிணக்கத்தை அனைவரும் பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். அயோத்தி வழக்கு தீர்ப்பு காரணமாக உத்தரப்பிரதேசம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அயோத்தி, மதுரா, வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 1000கணக்கான போலீசார் மற்றும் 5000 துணை இராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கலவர தடுப்பு படையினர், வெடிகுண்டுகளை செயலிழக்கும் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். கண்காணிப்பு கேமராக்கள், ட்ரோன்கள் மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் தமிழக மக்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அயோத்தி வழக்கின் தீர்ப்பை மதித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறு தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என கூறியுள்ளார். இதற்கு அனைத்து மத தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் தற்போது பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சூழ்நிலைக்கேற்ப முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார். அயோத்தி தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளதை முன்னிட்டு உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 மாநிலங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நாளை காலை 6 மணி வரை இணையதள சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அயோத்தி தீர்ப்பை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் விடிய விடிய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பயணிகளின் உடைமைகளை தீவிர சோதனைக்குட்படுத்தப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராமநாத சுவாமி கோயில், பாம்பன் பாலம் ஆகிய இடங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க மாவட்டம் முழுவதும் 1000கணக்கான போலீசார் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 2,500 காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் பகுதியில் சர்ச்சைக்குரிய பேகம்பூர் பகுதி உட்பட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் உள்ளனர். மேலும் பிரசித்தி பெற்ற பழனி முருகன் திருக்கோவிலில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மதுரை மாவட்டம் முழுவதும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற மீனாட்சியம்மன் கோவில், விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாநகர் பகுதியில் 2,500 காவல்துறையினரும், புறநகர் பகுதியில் 1,800 பேரும் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். கோவையில் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. காந்திபுரம், உக்கடம், டவுன்ஹால், ரயில் நிலையம், பேருந்து நிலைய கோவில்களில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவை நகருக்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்குட்படுத்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றன.
ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்படுகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் 1500க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் மாவட்டத்தில் உள்ள முக்கிய கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகள், சுற்றுலா தலங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரோந்து பணி மூலமாகவும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள வழிபாட்டு தலங்களில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மசூதிகளை சுற்றி துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இன்று நடைபெற இருந்த காவலர் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக சீருடை பணியாளர் தேர்வு மையம் அறிவித்துள்ளது. மதுரை உள்ளிட்ட 15 மையங்களில் இன்று நடைபெற இருந்த காவலர் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளிட்டவை மறு அறிவிப்பு வரும் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி தீர்ப்பு தொடர்பாக வேந்தர் டிவியில் காலை 9 மணி முதல் தலைமை செயல் அதிகாரி பாண்டேவுடன் நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியை தற்போது காணலாம். நன்றி கதிர். நம்ம நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கை சரி செய்வதை விட சவாலான விஷயம் சமூக வலைதளங்களை சரி செய்வது. நாட்டில் என்னமோ நடந்துட்டு இருந்தாலும் ஆளாளுக்கு வந்து ரெண்டு வீடியோ போட்டு இங்கே பாருங்கள் பதட்டம், அங்கே பாருங்கள் பிரச்சனை, இங்கே பாருங்கள் கொலை, சற்று முன் வந்த தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல், தமிழனாக இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணு, இது வந்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் முறை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டே இருக்கட்டும். இந்த டேட்டாவை ஃப்ரீன்னு கொடுத்தாலும் கொடுத்தாங்க, அந்த மக்கள் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுறதுக்கு முதல் விஷயமா என்ன பண்ணுறாங்கன்னா, கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கணும், போலீஸ் டிப்ளாய் பண்ணணும், ராணுவ அணிவகுப்பு நடத்தணுங்கிறதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து இந்த சோசியல் மீடியாவை பிளாக் பண்ணணும், அவங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷனை கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே அப்படி தான் பண்ணாங்க, இப்பையும் கூட உத்தரப்பிரதேச படங்கள் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு தரவாக, மிக முக்கியமான ஒரு செயல் நடவடிக்கையாக இருக்கக்கூடியது இந்த சமூக வலைதளங்களை வந்து தடை செய்வது அப்படின்னு போயிருக்குது. இதை சமூக வலைதளம்னு பேர் வச்சுருக்கிறோம். அதனால் வந்து எவ்வளோக்கெவ்வளோ சமூக பொறுப்போடு அந்த வலைதளங்கள் செயல்பட முடியும், அந்த மீம்ஸ் கிரியேட்டர் உள்பட அந்த விஷயங்களை ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சியோடு இருக்க முடியுமோ, எவ்வளவுக்கோடு நிதானத்தோடு இருக்க முடியுமோ, எவ்வளவுக்கோடு முழுமையான தகவலோடு இருக்க முடியுமோ, நுனிப்புள் மேயாமல் வந்ததில் ஒரு வந்தது ஒன்று வெந்தது ஒன்றுன்னு பாதி பாதியாக கொண்டு போகாமல் உருப்படியான விஷயங்களை மட்டுமே ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணாமல் இருந்தாலும் ரொம்ப புண்ணியமாக போகும். ஸோ இன்று வந்து நம்ம ஒரு வேண்டுகோள் எடுக்கலாம், தமிழனாக இருந்தால் ஷேர் செய்யாதே அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை அறிவுபூர்வமாக அணுக வேண்டுமே தவிர உணர்ச்சி பூர்வமாக அணுகக்கூடாது. என்னவாக இருந்தாலும் அமைதியாக ஏற்று பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வரணும். அதற்கு வந்து சமூக வலைதளங்கள் ஆக்டிவாக இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து ஒத்துழைப்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து காலேருந்து பார்த்துட்டோம். இந்த ஜட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னு 5 நீதிகள் கொண்ட அமர்வில் வந்து 5 பேரும் ஒரே மாதிரி தீர்ப்பளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இன்னும் சரியாக 30 நிமிடங்களில் வந்து அந்த தீர்ப்பு வரக்கிறது, தலைமை நீதியரசர் வந்து அங்கே வந்துட்டார் அப்படிங்கிற பார்த்து பார்க்குறோம். 5 நீதிகள் கொண்ட அமர்வு திரு ரஞ்சன் கோகை மற்றும் எஸ்ஏ பாப்டே மற்றும் சந்திரசூட் மற்றும் அசோக் பூஷன், அப்துல் நசீர், இந்த 5 நீதிபதிகள் மூத்த நீதிபதிகள் அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வழக்கை விசாரிச்சிருக்கிறாங்க. திரு ரஞ்சன் கோகை அவர்கள் வந்து 17ஆம் தேதி ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு அடுத்து வந்து எஸ்ஏ பாப்டே தான் வந்து அடுத்த தலைமை நீதி வர இருக்கிறார். ஸோ மூத்த நீதிபதிகள் முழுமையாக இந்த வழக்குடைய 360 டிகிரி கோணத்தையும் முழுமையாக ஆய்ந்து பார்த்தவர்கள், 40 நாள் தொடர் விசாரணையாக 2 தரப்பிலும் ஆவணங்கள் மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் சீலிட்ட கவர்கள் மூலமாகவும் நேரடியாகவும் வாத பிரதிவாதங்களை மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாருமே வைத்தாங்க. நிறைய விஷயங்கள் இந்த வழக்கு வந்து நீதிமன்றம் வந்து யார் யாரெல்லாம் சுப்பிரமணியசாமி உட்பட பலர் வந்து உள்ள எங்களையும் இம்ப்ளீட் பண்ணி சேர்த்துக்கங்கன்னு சொல்லி சொல்லும்போது நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க. இது செய்யணும் செய்யக்கூடாது, எந்த இடத்துலையும் உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறத நீதிமன்றம் ரொம்ப கவனமாக இருந்திருக்கு. திரு மாலன் அவர்கள் குறிப்பிடுறார், இது வந்து எல்லாருக்குமான ஏற்கும்படியான ஒரு தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றார். திரு நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார், இது வந்து யாரோ ஒருத்தருக்கான வெற்றியோ யாரோ ஒருத்தருக்கான தோல்வியோ பார்க்கக்கூடாது, இதை நீதிமன்றத்துடைய தீர்ப்பாக பார்க்கணும், நம்ம வந்து அதை எல்லாருமே ஏற்கனும் அமைதிக்காகணும் அப்படின்னு பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இப்படி தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா என்பதை மீண்டும் ஒருமுறை நிலைநாட்டுவதற்கான சந்தர்ப்பமாக அமையணும்னு முதலமைச்சர் வேண்டு கொடுத்திருக்கார். ஒட்டுமொத்தமாக எல்லா அரசியல் பிரபலங்களும், எல்லா முக்கிய தலைவர்களும், எல்லா மதத்தலைவர்களும், எல்லா மத குருமார்களும் இது தான் அமைதி தான் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை செயற்குழு வந்து கோர் கமிட்டி வந்து இப்போ கூட போகுது, அவங்க வந்து இந்த நிலைப்பாட்டில் தீர்ப்புக்கு பிறகு இப்போ வந்து தீர்ப்பு அவங்க வந்து பார்த்துட்டு தீர்ப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம வந்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கூடியிருக்காங்க, கூட இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளுமே மதிய
மதியம் 1 மணிக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து மோகன் பாகவத் வந்து செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக ஒரே திசையில உச்சநீதிமன்றம் இருக்கும் திசையை நோக்கி ஒட்டுமொத்தமாக வந்து பார்வை திரும்பியிருக்கிறது. எல்லா ஊடகங்களும் சரி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, இதை உச்சநீதிமன்றம் இன்னும் 30 நிமிடங்களில் என்ன மாதிரியான தீர்ப்பு சொல்லிருக்கிறது, கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில யார் பக்கம் தீர்ப்பு வரப்போகிறது, இது வந்து 5 பேரும் சேர்ந்து ஒரே தீர்ப்பு வழங்க போறாங்களா, 4:1 வரப்போதா, 3:2 வரப்போதா, 2:3 வரப்போதா, எப்படி வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மெஜாரிட்டி நீதிபதி தான் நம்ம வந்து 5 பேருமே ஒரே கருத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. 4:1 வந்தாலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஒரு கருத்து வந்து டிசென்டாக தனியாக வந்து பார்க்கப்பட்டாலும் கூட 4 நீதிபதிகள் என்ன சொன்னார்களோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும், அதுதான் வந்து நீதிமன்ற நடைமுறையாக இருக்கிறது. 3:2 வந்தாலும் 3 நீதிபதிகள் ஒரு தீர்ப்பும் 2 நீதிபதிகள் வேறு தீர்ப்பும் சொன்னால் கூட அப்படி தான் இருக்கும். 3:1:1 வந்தால் கூட அப்படி தான் வரும். ஸோ எது மெஜாரிட்டி நம்ம வந்து எப்படி வளமை இருக்குதுன்னா 5 நீதிபதிகளால் தான் ஒற்றைப்படையிலே வைப்பாங்க. 4 பேர்னு வச்சுட்டாங்கன்னா 2 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாமல் இருப்பனால எப்பயுமே இந்த மாதிரி சிறப்பு அமர்வுகள் பார்த்தீங்கன்னா 3, 5, 7, 9, 11 என்று ஒற்றைப்படை இலக்கணங்கள்லேயே தான் வைப்பாங்க. அப்போ தான் வந்து நீதிபதிகளில் எது மெஜாரிட்டி தீர்ப்பு வந்து பெரும்பான் ஜனநாயகம் தானே. ஸோ எது பெரும்பான்மை அப்படி தான், நீதியாக இருந்தாலும் பெரும்பான்மை எந்த பக்கமோ அப்படி தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 3:2, 3:1:1 அப்படின்னு வந்தாலும் சரி, 4:1 வந்தாலும் சரி, 5 வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் மெஜாரிட்டி தீர்ப்பு எதுவோ பெருமாண்மை தீர்ப்பு வந்து 5 நீதிகளில் 3 நீதிகள் குறைந்தபட்சம் வந்து எந்த பக்கத்தில் எடுக்கிறாங்களோ அதை பார்க்கணும். அவர்கள் இதில் வந்து நிறைய பெரிய இந்த வழக்குடைய தீர்ப்புங்கிறது ஒரு வரியில் வரக்கூடியதில்ல, ஆப்ரேட்டிவ் போர்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து கடைசியில் எதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது, அது அந்த வழக்குக்கு பின்னாடி நம்ம வந்து பல பக்க ஆவணங்கள் வந்து மேற்கோள் காட்டுவாங்க. இந்த தீர்ப்பில் வந்து பல பக்க விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இவங்க இந்த தரப்பு இப்படி சொன்னாங்க, இந்த தரப்பு இப்படி காட்டினாங்க, இந்த தரப்பு இருந்திருக்கு, முன்னாடி இருந்திருக்கு, இதை ஏற்க முடியும் ஏற்க முடியாது, அலகாபாத் நீதிமன்றம் இப்படி வந்து தீர்ப்பு சொல்லியிருக்குன்னு பல விஷயங்களை மேற்கோள் காட்டி அவர்களுடைய தீர்ப்பு வந்து இருக்கும். அதில் ஆப்ரேட்டிவ் போர்ஷன்கிறது தான் நம்ம வந்து அங்கே தான் அதுலயுமே நிதானமான முறையில் எந்த தவறும் நேராக வகையில் நம்ம கவனமாக இருக்கும். ஏன்னா டிசென்ட்லாம் கூட நம்ம முதல்ல படிக்கலாம், தலைமை நீதிபதி படிக்கலாம், எந்த நீதிபதி படிக்க போகிற இந்த விஷயத்தை வந்து 5 நீதிபதிகள் இருந்தாலும் அதில் வந்து 5 பேர் சார்பாக ஒருத்தர் படிப்பார் தான் வழக்கம். அப்புறம் டிசென்ட் யாராக இருந்தாங்கன்னா அவங்க தனியாக படிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆப்ரேட்டிவ் பர்சன் எல்லாருமே ஒருமித்து அவங்க எல்லாமே பேசி முடிச்சிருப்பாங்க. இது 5 பேருக்கும் தெரியும் என்ன தீர்ப்பு வரப்போறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அவங்க வந்து யார் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட மூத்த நீதிபதி இளைய நீதிபதி அவங்க வந்து தலைமை நீதியரசர் வந்து யாரோ சொல்கிறாரோ அவங்க வந்து இந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனை படிப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வாசிக்கிறாருங்கிறனாலேயே ஒட்டுமொத்தமான இறுதி தீர்ப்பு வந்துருச்சுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இதில் வந்து 5 நீதிபதிகளும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னு கடைசியான வெற்றிக்கு தான் பார்க்கணும். பல வழக்கில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி தீர்ப்பாயிருச்சு, இந்த மாதிரி ஆமான்ருச்சு இல்லைன்னு சொல்லி. நம்ம அந்த சபரிமலை கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 நீதிபதிகள் 2 நீதிபதிகள் வேறு மாதிரியும், ஒரு பெண் நீதிபதி வந்து இந்து மல்கோத்ரான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து வேறு மாதிரி தீர்ப்பு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அந்த டிசனில் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மெஜாரிட்டியாக இருக்குதா மைனாரிட்டியாக இருக்குதா யார் இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துருக்கோம். நான் வந்து ராமநாதன் அவர்கிட்ட வந்து கேட்க விரும்புகிறேன், இந்த சட்ட நடைமுறை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வழக்கறிஞராகவும் இருக்கிறதுனால கேட்கலாம் இல்லையா? சொல்லுங்க. ஆமாம், இதில் வந்து இந்த 3:2 அப்படின்னு வந்தால் அந்த 2 நீதிபதிகள் அதாவது மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் சொன்ன அவர்களுடைய முரண்பட்ட கருத்துக்கு மாறுபட்ட கருத்துக்கு அது வந்து லீகல் வேல்யூ கிடையாது, நம்ம வந்து எதுவும் 3 மெஜாரிட்டி தீர்ப்பு தான் ஏற்றுக்க போகிறோம். இந்த 2 நீதிபதிகள் சொன்ன விஷயங்கள் வெறும் வாதங்களை முன்வைக்கிறதுக்கு மட்டுமே பிரயோஜனப்படுமா, இல்லாட்டி அதுக்கு வேறு ஏதாவது லீகல் கன்சர்ன் இருக்கா? பிற்காலத்தில் வரக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த மைனாரிட்டி தீர்ப்பை மேற்கோள் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கோள் காட்டலாம், அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது, மேற்கோள் காட்டலாம். அது வந்து டிசென்ட்டாக இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் அது. அதனால் அதில் வந்து ஏதாவது ஒரு உயர்நீதிமன்றத்திலேயோ அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய வேறு பெஞ்சிலேயோ அந்த டிசென்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டையே கூட கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல நீதிமன்றங்களில் இந்த தீர்ப்பை பொறுத்த அளவில் இதில் 3 நீதிபதிகளுடைய அந்த தீர்ப்பு தான் செல்லும், அவ்வளோதானே தவிர மற்ற இடங்களில் வந்து அந்த டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்க முடியாது. இதை போன்ற வேறு ஒரு வழக்குகளில் அதை வந்து மேற்கோள் காட்டக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு லீகல் வேலிடிட்டி எதுவும் கிடையாது, லீகல் வேலிடிட்டி கிடையாது, அவ்வளோதான். அதில் இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் அதில் சட்டபூர்வமான அந்தஸ்து எதுவும் கிடையாது. இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்கு இல்லையா, பாப்டே, ரஞ்சன் கோகோய், சந்திரசூட், அசோக் பூஷன், நசீர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இவர்களுடைய பின்னணி, இவர்கள் வழக்கிலே கையாண்ட விதம் உங்களுக்கு ஏதாவது நினைவு இருக்குதா? இவர்கள் வந்து எப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க, இவர்கள் வந்து எந்த மாதிரி வழக்குகளை சொல்லியிருக்காங்க, இவங்களை பற்றின நினைவுகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இது யாரை பற்றினாலும் சபரிமலை தீர்ப்பு கூட அந்த
இப்போ சபரிமலை தீர்ப்பில் கூட பெண்கள் சபரிமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரஞ்சன் கோகாய் அவர்கள் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி உள்ள பெரிய நினைவுகள் எனக்கு இல்லை. ஓகே, இந்நிலையில் வந்து வழக்கறிஞர் அஜிதா நம்முடைய இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் திருமதி அஜிதா, இணைப்பில் வந்து உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த ஒரு சட்ட ரீதியான ஒரு விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நம்ம வந்து விசாரணைக்கு எடுக்குது. இது வந்து அரசியல் சாசன பெஞ்ச் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த அரசியல் சாசன பெஞ்ச் அப்படிங்கிறது எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது? ஒருத்தர் இருந்தால் அது பெஞ்ச் ஆகுமா, 2 பேர் இருந்தால் அரசியல் சாசன பெஞ்ச் ஆகுமா, 3 பேர் இருக்கிற அரசியல் சாசன பெஞ்ச் சொல்லியிருக்கோமா? நம்ம வந்து இதில் 5, 7, 9, 11 பல கட்டங்கள் வச்சுருக்கோம். அந்த அரசியல் சாசன பெஞ்ச் இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படிங்கிறத எப்படி தீர்மானிக்கணும்? ஏற்கனவே பல்வேறு வழக்குகள்ல இருந்தது போல ஒரு நீதிபதிகள் 2 பேரோ அல்லது 3 பேரோ இருந்தார்கள் என்றால் அது மிக சிறிய எண்ணிக்கையில ஒரு தீர்ப்பு என்பது ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள்ல ஒரு அரசியல் சாசனத்தினுடைய கேள்விகளை உள்ளடக்கிய பெஞ்சாக இருக்கும் போது அது 2 பேரா இருந்ததுன்னா சரியா வராது. ஏனென்றால் 2 பேரும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அவருக்கு ஏற்புடைய கருத்துக்கள் இவருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம், அதனால அப்படி இருக்கு. 3 பேர் என்று சொல்லும் பொழுது 2 நபர்கள் இந்திய அரசியல் சாசனத்தினுடைய கருத்துக்களை அவர்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்பதால் அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை கொண்ட பேர் அமர்வுகளை தான் அரசியல் சாசன பெஞ்ச் அப்படின்னு சொல்றது வழக்கத்தில் இருக்கு. இந்த அரசியல் சாசன அமர்வுல இப்ப வந்து 3, 5, 7, 9 பல எண்ணிக்கையில் இருக்கிற பாக்குறோம். நம்ம வந்து 11 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுல நம்ம வந்து பாத்துருக்கோம் இடஒதுக்கீடு மாதிரியான பல விஷயங்கள்ல. இது எத்தனை பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அப்படிங்கறத தலைமை நீதிபதி மட்டும்தான் தீர்மானிக்கிறாரா? அதற்கான பின்னணி காரணம் இது எப்படி தீர்மானிக்கணுங்கிறதுக்கான பின்னணி காரணம் என்னவா இருக்குது? 3 பேர் போதும், 5 பேர் போதும், 7 பேர் போதும் அப்படின்னா இப்ப உயர் நீதிமன்றத்துல நம்ம வந்து அலகாபாத்ல இந்த கேஸ்ல 3 நீதிகள் கொண்ட அமர்வு இருந்ததை பார்த்தோம். நம்ம இப்ப உச்ச நீதிமன்றம் வரும்போது கட்டாயமா வெறும் 3 இருந்தா பத்தாது, அப்ப 3 மேல இருக்கணுங்கிற முடிவு நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இந்த 3 மேலங்கிற இடத்துல இது 5, 7, 9, 11 யார் முடிவெடுக்கிறார், எதன் அடிப்படையில் முடிவெடுக்கிறார்? நிச்சயமாக தலைமை நீதிபதியினோட முடிவாகத்தான் இந்த முடிவு இருக்கு. இது சம்பந்தமாக எந்த விதமான அரசியல் சாசனத்தினுடைய ஷரத்துகளோ அல்லது வேறு சிறப்பு தனிச்சட்டங்களோ இல்லை, அல்லது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் கையாளுகின்ற நடைமுறைகளை பற்றியான எழுத்துப்பூர்வமான முன்முடிவுகளோ அல்லது ஒரு ரூல்ஸ் அல்லது நார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களோ இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த விஷயத்துல உண்மை. அதனால தலைமை நீதிபதி எந்த அடிப்படைகள்ல அவர் இந்த விஷயத்தினுடைய அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அல்லது இப்படிப்பட்ட தவறுகள் இருக்கணும்ன்றதெல்லாம் அவருடைய ஒரு முடிவுல தான் வருதுங்கிறதான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்ப 5 நீதிகள் கொண்ட அமர்வுல வரக்கூடிய தீர்ப்புல மெஜாரிட்டி தீர்ப்பு எதுவோ நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து 3:1:1 வந்தாலோ 4:1 வந்தாலோ 5 பேர் ஒரே பக்கம் வந்தாலும் எது பெரும்பான்மை தீர்ப்போ அது வந்து அடுத்தது நடைமுறைக்கு வந்துடுறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் பாதிக்கப்படக்கூடிய ஏதேனும் பிரிவினருக்கு இதற்கு மேலான சட்ட ரீதியான சந்தர்ப்பம் இருக்கிறதா? நாங்கள் வந்து இன்னும் மேல்முறையீடு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறது அல்லது வந்து இன்னொரு அப்பீல் போடுறது இல்லாட்டி இது வந்து ரீகன்சிடர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருக்கான சந்தர்ப்பம் இன்னும் இருக்கு? இன்னமும் நீதிமன்ற நடைமுறை இருக்கிறதா? இது முடிந்தான முடிவான முடிவாக மாறிவிடுமா? அந்த வழக்கினுடைய தீர்ப்பு தன்மையை பொறுத்து இந்த வழக்குல ஒரு புதிய நடைமுறை வரலாம், வரக்கூடும். அப்படி ஒரு சீராய்வோ அல்லது இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு தீர்ப்பு என்பது உங்களை பொறுத்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 அம்சங்களை உள்ளடக்கியது. 1, அந்த பிரச்சனையினுடைய தகவல்கள், உண்மைகள், ஃபேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள். 2, கீழமை நீதிமன்றங்கள் கையாண்ட விதத்தில் கீழமை நீதிமன்றங்களுடைய முடிவுகள், அதற்கான காரணங்கள். 4, எந்த சட்டத்தின் எந்த அரசியல் சாசன பிரிவுகளின் அடிப்படையில இப்ப வாதங்கள் வைக்கப்படுதோ அந்த வாதங்களினுடைய சாராம்சம். 4, இந்த 3 வைத்து நீதிபதிகள் அவர்களுடைய பார்வை சட்ட விளக்கம் இன்டர்பிரிட்டேஷன் சொல்வது போல இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கி நான் இந்த தீர்ப்பை தருகிறேன் என்று ஏன் அந்த முடிவுக்கு வருகிறார்கள் என்கிற டிஸ்கஷன் தான் 4 பகுதி. இப்படி இந்த 4 பகுதிகள்லயும் முதலில் இருக்க 3 பகுதிகளை பொறுத்தவரை 2 பகுதிகளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், புதிதாக ஒன்றும் வரப்போவதில்லை. என்ன நடைமுறை உண்மை என்பது என்ன, உண்மை என்பது என்னன்றதும் என்ன ஏற்கனவே கிழமை நீதிமன்றங்கள் முடிவு பண்ணியிருக்கேன். இப்ப 2 விஷயங்கள்ல ஒரு ஆவணங்களில் இல்லாத அல்லது தவறான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தால் நிச்சயமாக சீராய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இயற்கை அல்லது அடிப்படை நீதி. அந்த நீதியின் அடிப்படையில இதுவரைக்கும் அந்த வழக்குகள்ல இந்த அரசியல் சாசன அமர்வுகள்ல தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு முன் நிகழ்வு எதுவும் இல்லை. அதனால இதுல வரலாமா வரக்கூடாதா அல்லது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏற்கனவே இது போன்ற விஷயங்கள்ல கட்டாயம் 5 இருந்தால் சீராய்வு கிடையாது, 7 இருந்தால் இருக்கிறது என்றெல்லாம் எந்த விதமான தீர்ப்புகளோ சட்டங்களோ நடைமுறையில் இல்லை என்பதுதான் எதார்த்தம். நம்ம சட்டப்பூர்வமான வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்னு புரிந்து கொள்ளலாமா?
அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு நடைமுறையில் இல்லாத விஷயத்திற்காக நாம் செய்யும் கற்பனை தான். உங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு, எனக்கும் அந்த உரிமை இருக்கு. ஒரு ஆருடம் சொல்வது போலான விஷயத்தை மட்டும்தான் நீங்க எடுத்துக்கல. நம்ம வந்து சில விஷயங்கள் பாக்குறோம். இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து கூடுவதே வந்து ஒரு அசாதாரணமான நிகழ்வு தான். வழக்கமா உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமைகள்ல உச்ச நீதிமன்றம் இயங்குவதில்ல. நம்ம மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய வழக்குகள்ல கூட நம்ம வந்து பாத்துருக்கோம், 2 மணிக்கு 3 மணிக்கு நள்ளிரவுல எல்லாம் வீட்டுல வச்சு நம்ம வந்து வழக்கு விசாரணை பண்ணதெல்லாம் பாக்குறோம். இந்த மாதிரி நீதிமன்றம் அவசர அவசியம் கருதி பல விஷயங்களை வந்து அன்பிரசிடண்டடா இருந்தாலும் கூட அதை வந்து அந்த வழக்கின் முக்கியத்துவம் ஒரு தர்மம் வந்து நிலைநாட்டப்படணும் அப்படிங்கறத செய்யறத பாக்குறோம். சோ என்னுடைய கேள்வி என்னன்னா, இது யார் சைடு போகுதுங்கிறது இல்ல, இதுக்கு மேலையும் ஒரு லீகல் ஆப்ஷன் இருக்கா, ஒரு ஸ்பேஸ் இருக்குதா, அல்லது இது முடிஞ்சதா அப்படிங்கறது என்னுடைய கேள்வி. இதுக்கு முன்னாடி இல்ல புரிஞ்சுக்கலாமா? சோ இதுக்கு முன்னாடி அரசியல் சாசன பெஞ்சுகள் சொல்லிட்டாங்கன்னா தட் வாஸ் தி ஃபைனல் ஒன், அதுக்கு மேல இல்லன்னு புரிஞ்சுக்கலாமா? இதற்கு முன்னாடி ஒரு நடைமுறை இதற்கு மேல அப்படி இருந்திருக்கு. அதுல வந்து இப்ப சீராய்வுகளோ அல்லது கேள்விகளோ இப்ப தொடர்ச்சியாக சபரிமலை தீர்ப்பு வழக்குகளோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இன்னும் 3-4 நாட்கள்ல தலைமை நீதிபதி 17ஆம் தேதி அவருடைய பணிக்காலம் நிறைவடைவதற்கு முன்னால ஒரு 4 வழக்குகள்ல அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் அல்லது அவர் தள்ளி வைத்த அவர் விசாரணை செய்து முடித்த வாதங்களை கேட்டு முடித்த வழக்குகள் தீர்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு அசாதாரணமா இதற்காக கூடுதுன்றதை விட அவர் பணிக்காலம் முடிகிறதுக்கு 3 நாட்கள் இருக்குன்ற ஒரு ஒரு அவசியம் அல்லது ஒரு அவசரம் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால இன்னொரு முறை இதுல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மிகப்பெரிய தவறுகள் சட்டப்பூர்வமாக அல்லது ஒரு ஆதாரப்பூர்வமாக இருக்கக்கூடிய தரவுகளிலேயே தவறான கொட்டேஷன்ஸோ அல்லது அதை பற்றிய கையாண்ட விதமோ தவறாக இருந்தால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்றதுதான் நான் இதை பற்றி நினைக்கிறேன். நன்றி அஜிதா, உங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இந்நிலையில் நம்முடைய மூத்த செய்தியாளர் திரு சையது வந்து சென்னை அண்ணா சாலையில் இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், தமிழ்நாட்டில் டிஜிபி என்ன மாதிரியான உத்தரவு போட்டிருக்காரு, சென்னையில் காவல் ஆணையர் என்ன உத்தரவு போட்டிருக்காரு, திரு திரிபாதி மற்றும் திரு ஏ கே விஸ்வநாதன் இவர்களுடைய உத்தரவு என்னவாக இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு எப்படி பேணி காக்க வேண்டும், அதற்காக எத்தனை காவல்துறையினர் வந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, இதற்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து லீவுலாம் இல்லைன்னு சொல்லி டியூட்டிக்கெலாம் எல்லாத்தையும் வர சொன்னதாக நம்ம கேள்விப்படுந்தோம். காவல்துறை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் பற்றின உங்களுடைய கருத்து, உங்களுடைய தகவல் சைட். அதாவது வணக்கம் சார், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 450 ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலங்கள் தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை இன்று உச்சநீதிமன்றம் அளிக்க இருக்கிறது. இந்த தீர்ப்பு என்னவாக இருந்தாலும், அதாவது கடந்த 1949ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகாலமாக நீதிமன்றங்களில் இந்த வழக்கானது நடைபெற்று கூடிய சூழ்நிலையிலே அனைத்து சமூகத்தினருமே இந்த வழக்கின் தீர்ப்பானது எந்த முடிவாக இருந்தாலும் ஒரு ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலும் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள சூழ்நிலையும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 144 தடை உத்தரவு போன்ற எந்த விதமான ஒரு பொதுமக்களுக்கு பாதிப்பளிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் சாதாரண வழக்கமான ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இன்று காலை முதலே தமிழகம் முழுவதுமே நிலவிக் கொண்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். இருந்த போதிலும் தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி நேற்று இந்த தீர்ப்பு வரவுள்ள சூழ்நிலையில் ஒரு ஆலோசனை ஆய்வுக் கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நடத்தினார். அதில் குறிப்பாக முக்கியமாக தலைமைச் செயலாளர் சண்முகம், அதேபோல் உள்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் நிரஞ்சன் மார்த்தி, டிஜிபி ஜே கே திரிபாதி, அதேபோல் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலுமே பாதுகாப்பு பலப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். அதுபோன்ற சூழ்நிலையில் தான் சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையம், அதேபோல் எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களிலும் உச்சக்கட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையங்கள், முக்கியமான வழிபாட்டு தலங்கள், கோவில்களிலும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய ஸ்பென்சர் பிளாசா, எக்ஸ்பிரஸ் யூனியன் போன்ற தனியார் ஷாப்பிங் மால்களிலும் கூடுதலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் தமிழகம் முழுவதுமே பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலுமே மத நல்லிணக்க கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து மத தலைவர்களுமே இந்த தீர்ப்பை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து மதத்தினருமே இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத நல்லிணக்க கூட்டமும் இதற்கு ஒரு வரவேற்பு அளித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து மாவட்டங்களிலுமே குறிப்பாக
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கூடுதலான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் பகுதிகளிலும் கூடுதலான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல் தூத்துக்குடி, மதுரை, திருச்சி போன்ற முக்கிய மாவட்டங்களிலே கூடுதலான பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த தீர்ப்புக்கு பின்னர் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மண்டபங்கள், அதே போல் திருமண மண்டபங்கள், தனியார் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் அதி விரைவு படையினர் தனியாக, அதாவது ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்ற சூழ்நிலையில், பாதுகாப்பான சூழ்நிலையில், அதற்கு எதற்கும் தயாராகக்கூடிய சூழ்நிலையில் இந்த தனியார் மண்டபங்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஆயுதப்படை போலீசார், அதிவிரைவுப்படை போலீசாரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே போல் சென்னை நகரை சுற்றிலும் ரோந்து வாகனங்கள் முக்கிய வீதிகள் முழுவதுமே சுற்றி கொண்டிருக்கிறது. அனைத்து பொதுமக்கள் சுமார் ஒரு 100 பேர் கூடக்கூடிய ஒரு இடத்தில் கூட ஒரு காவல்துறையினர் அந்த பஸ் ஸ்டாப்புகளிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல் ரயில் நிலையங்களிலும் உச்சக்கட்ட பாதுகாப்பு, அதாவது சென்னை முழுவதுமே ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து மதத்தினருமே இந்த ஒரு முக்கியமான தீர்ப்பை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நன்றி செய்த தமிழகம் முழுக்க ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க. எங்கேயுமே 144 தடை உத்தரவு போட வேண்டிய நிலைமை ஏற்படாமல் எல்லா இடத்துலையுமே இயல்பான ஒரு சனிக்கிழமையாக கடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு ஆறுதலான செய்தி. தீர்ப்பு என்னவாக இருக்கட்டும், யாருக்காக இருக்கட்டும், ஆனால் வந்து மனிதன் தலைத்துவங்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு சிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சனிக்கிழமை அவர்கள் பொழுதை அவரவர் வேலையை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க 100,000+ மேற்பட்ட காவலர்கள் வந்து பணியில் இருந்தாலும் கூட எங்கேயுமே ஒரு தடை உத்தரவு போட வேண்டிய இல்லை. கோவாலெல்லாம் வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்கிறாங்க. மத சடங்குகள் தவிர்த்த மற்ற எதுக்கும் கூட கூட சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் பாதுகாப்புலாம் செய்யப்பட்டிருக்கும் போது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 8 முதலமைச்சர்கள் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், அமைதியாக இருக்கும் சொல்லிட்டு தமிழகம் உட்பட. ஆனால் தமிழகத்தில் வந்து 144 தடை உத்தரவு கூட எங்கேயும் போட வேண்டிய போல எல்லா இடத்துலையும் சுமூகமான அமைதியான நிலை வந்து காணப்படுகிறது. உண்மையிலே மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. இன்னையில் திருச்சியில் நம்முடைய செய்தியாளர் கதிர் இருக்கிறத செந்தில்குமார் இருக்கிறத பார்க்குறோம். செந்தில்குமார் வணக்கம். அங்கே திருச்சியில் வந்து என்ன நிலைமை, அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, அங்கே காவல்துறையினர் என்ன மாதிரியான பணிகளை மேற்கொண்டிருக்காங்க, திருச்சி கள நிலவரம் செந்தில்குமார். வணக்கம் பாண்டே சார். அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடம் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துல இன்னும் சற்று நேரத்துல வழங்கப்பட்டிருக்கு. இதுக்காக திருச்சி மாவட்டம் முழுவதும் 3000+ மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. மக்கள் கூட்டு இடங்கள்ல தீவிர சோதனை நடத்தப்பட்டுகிறது. முக்கியமா வழிபாட்டு தலங்களில பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி ஜங்ஷன் ரயில்வே நிலையத்துல ரயில்வே பாதுகாப்பு படையினரும் தமிழக போலீசாரையும் இணைந்து பயணிகளின் உடமைகளை சோதனை செஞ்சு வர்றாங்க. வெளியூர் நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் ரயில்கள், நடைமேடைகள், தண்டவாளங்கள், பயணிகளின் உடமைகள் ஆகியவற்றை சோதனை செஞ்சிருக்காங்க. மேலும் வந்து திருச்சியில இருக்கிற முக்கியமான வழிபாட்டு தலங்களான ஸ்ரீரங்கம் கோவில், மணக்கோட்டை கோவில் மற்றும் நந்தன்சா பள்ளிவாசல், பாலக்கரை போன்ற பள்ளிவாசல்கள்லையும் போலீசார் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. புறநகர்ல 1700 போலீசாரும் 300 பாதுகாப்பு மூக்காவல் படையினரும் மொத்தம் 2000 பேர் புறநகர்லையும், நகருக்குள்ளார 1000 பேரும் திருச்சி நகரை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. திருச்சி எஸ்பி ஜியாவுல்கர் சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு இடத்துலயும் பாதுகாப்பு பலப்படுத்திட்டு இருக்கிறத நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்காரு. ஆனா திருச்சியை பொறுத்த வரைக்கும் இயல்பான வாழ்க்கையில மக்கள் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. கடைகளுக்கு சொல்றது, பேருந்துகளுக்கு சொல்றது, வெளிப்பு பயணங்கள் மேற்கொள்வது உள்ளிட்ட இயல்பான வாழ்க்கையில மக்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இது போல அரியலூர் மாவட்டத்துல 700 பாதுகாப்பு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. 19 இடங்கள்ல வீடியோ கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு நடைபெற்றிருக்கிறது. முக்கியமான பள்ளிவாசல்கள், இந்து கோவில்கள், தமிழ் குலபுரம் உள்ளிட்ட கோவில்கள்ல பாதுகாப்பு பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் அங்கிருந்து வாகனத்தணிக்கை நடைபெறும் இடத்த வந்து நேரில் போய் சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா பெட்ரோல் நிலையங்களில் யாருமே வந்து பாட்டில், கேன், பிளாஸ்டிக் பாட்டில்கள், 1 லிட்டர் பாட்டில்கள்ல பெட்ரோலோ டீசலோ கேட்டா வழங்கக்கூடாது என பெட்ரோல் நிலையங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிசா பார்த்திபன் மாவட்ட காவல் கண்காணிப்பு தலைமையில ஒரு 600 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய 3 மாவட்டங்கள்லயும் அமைதியான சூழல் நிலவிட்டு இருக்கு. போலீசார் வருவாய்த்துறையினரோட இணைந்து அங்கங்க பாதுகாப்பு சோதனைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா மக்கள் இயல்பு வாழ்க்கை இயல்புல போயிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தவிர மக்களிடம் இயல்பான வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கின்றது. சொன்னீங்க செந்தில்குமார், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் காவல் பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட எந்த விதமான ஒரு பதட்டமோ பிரச்சனையோ இல்லை. எல்லாம் சுமூகமாக தங்களுடைய சனிக்கிழமை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இயல்பான வாழ்க்கை நிலவி கொண்டிருக்கிறது. போக்குவரத்து சீராக இருக்கிறது, மக்கள் நடமாட்டம் சீராக இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இன்னொரு சென்னையில் நம்ம செய்தியாளர் சையது சொன்ன மாதிரி திருச்சியில் வந்து நம்முடைய செந்தில்குமார் சொல்லியிருக்கார். இன்னொரு நல்ல செய்தி நம்ம வந்து பார்த்துருவோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சில நிமிடங்களில் இந்த தீர்ப்பு வர இருக்கிறது. மூத்த வழக்கறிஞர்கள்லாம் ராஜீவ் தவான்லேருந்து ஜிலானி
அத்வானிலிருந்து இந்தியாவுடைய விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக மூத்த வழக்கறிஞர்கள் அவருடைய பராசரன், தமிழகத்தை சேர்ந்த பராசரன்லாம் வந்து வந்துட்டாங்க. அவர் எல்லாருமே இந்த தீர்ப்புக்காக காத்திருக்கா. அவர் வந்து 90 மேற்பட்ட வயதும் கூட அவர் வந்து ரொம்ப கடினமான வந்து நடமாடுறதுக்கு சிரமமான விஷயத்தில் கூட அவர் வந்து நம்ம வந்து எப்படியாவது பண்ணணும்னு அவருடைய தரப்புக்காக வந்து நீண்ட நெடிய வாதங்களை வச்சார். ஆல் சீனியர் கவுன்சில்ஸ் அட்வொகேட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. இந்தியாவில் டாப் நீங்கள் யார் யாரெல்லாம் சொல்லிக்கலாம் அவர்கள் அத்தனை பேருமே இந்த முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற நம்ம வந்து தகவல் தெரிவிக்கின்றன. இந்த வழக்கில் தீர்ப்பு என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம், வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் வழக்கில் சம்பந்தப்படாதவர்கள் என்று இது அத்தனையுமே ஒரு சட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடமாக வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு விஷயம். இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சென்சேஷனல் கேஸில் நீதிமன்றங்கள் எப்படி அணுகின்றன, சட்டத்தின் பார்வையிலா சமரசத்தின் பார்வையிலா எப்படி முரண்படுகிறார்கள், எந்த நீதிபதி எப்படி அமர்கிறார்கள் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதில் நீதிபதிகளில் வந்து பெரும்பாலானவர் வந்து ஒரு பாரம்பரியமான நீதித்துறை வரலாறு கொண்டவர்கள். அந்த மாதிரி அவங்கெல்லாம் இருக்கும்போது அவரோட அப்பா எப்படி அணுகினாங்க, நாளைக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அவங்க அப்பா இந்த மாதிரி கேஸ் எப்படி டீல் பண்ணார், இவர் எப்படி டீல் பண்ணாருலாம் நம்ம வந்து பார்க்கணும் நிறையா. ஸோ ரொம்ப சென்சேஷனல் கேஸை எப்படி டீல் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா வழக்கறிஞர்களுமே அங்கே கூடியிருக்கிற பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழ்நாடு இந்தியா முழுக்க 8 முதலமைச்சர்கள் வந்து அமைதிக்காக வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு மதியம் 1 வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் திரு மோகன் பாகவதும் செய்தியாளர் சந்திக்க இருக்கிறாரு. காங்கிரஸ் உடைய உயர்மட்ட செயல்குழு வந்து கூடியிருக்குது. கூடி வந்து இந்த தீர்ப்பு வந்த பிறகு அவர் கவனித்து இந்த தீர்ப்பில் காங்கிரஸ் உடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்ல இருக்கிறாங்க. தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தான் இந்த தீர்ப்பை படிப்பார் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தீர்ப்பு யாருனாலும் படிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்மளுடைய செய்தியாளர் சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா ரஞ்சன் கோகோய் அவர்கள் அவரே இந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை, 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பை அவரே வாசிப்பார். வந்து வாசிக்கிற வந்து ஒரு சம்பிரதாயம், யாருனாலும் வாசிப்பாங்க. நம்ம மூத்த நிதிகள் வாசிக்கலாம், இளைய நிதிகள் வாசிக்கலாம், அந்த மாதிரி டிசென்ட் இருந்தால் ரெண்டு பேரும் வாசிக்கலாம். அந்த மாதிரி ரெண்டு பேரில் யார் மைனாரிட்டி அவங்க முதல்ல வாசிச்சிருவாங்க, அப்புறம் யார் மெஜாரிட்டி அவங்க வந்து மூணு சேர்ந்து வாசிப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். இவர்களுடைய சேர்ந்து தீர்ப்பை நான் வாசிக்கிறேன். அவங்களுக்கு பிரதர் ஜட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு ஒருத்தர் ஒரு சகோதர நீதியரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இரண்டு பேர் வந்து மைனாரிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒருத்தர் படிப்பார், மூன்று பேர் மெஜாரிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஒருத்தர் படிப்பார். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் ரஞ்சன் கோகோய் அவர்கள் தான் இந்த தீர்ப்பை வாசிக்க இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அநேகமாக இது வந்து மெஜாரிட்டி எந்த பக்கம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் முடிவு பண்ணிக்கலாம். எத்தனை பேர் அப்படிங்கிற முடிக்கலாம், 3:2, 4:1 இல்லாட்டி 5:0 அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். வந்து அந்த ஆப்ரேட்டிவ் பர்சன் அவர் தான் வாசிப்பாங்க. இது வந்து ஆப்ரேட்டிவ் பர்சன்கிற மட்டும் தான் வாசிப்பாங்க. அது வந்து ஒரு குறுகிய பகுதி மட்டும் தான் இருக்கும். அது வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த தெளிவாக வந்து ஒரு ஜிஸ்டாக சொல்லிடுவாங்க. ஏன்னா ரொம்ப வளவள நீளாமல் போனால் அது வந்து 1008 விஷயங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்துடைய இணையதளத்தில் வந்து அது முழுமையாக விரிவாக வெளியிடப்படும். 5 நீதிபதிகளுடைய தீர்ப்பும் முழுமையாக வெளியிடப்படும். அது தனியாக பார்க்கணும். இப்போ ஆப்ரேட்டிவ் பர்சனில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றின விஷயங்கள் மட்டும் நம்ம தனியாக வந்து இப்போ நீதியரசர் ரஞ்சன் கோகோய் அவர்கள் படிக்க இருக்கிறாரு. மிக சில நிமிடங்களில் மிக ஆவலாக நாம் ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பிரச்சனை, 5 நீதிகள் கொண்ட அமர்வு 40 தொடர் விசாரணைக்கு பிறகு அக்டோபர் 16 இந்த வழக்கை வந்து விசாரணை முடிவு கொண்டு வந்து இன்று நவம்பர் 9, 2019 சனிக்கிழமை பிரத்யேகமாக இதற்காக கூடி அயோத்தி வழக்கில் இந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பதற்கான தீர்ப்பை இன்னும் சில நிமிடங்கள் வளர்க்க இருக்கிறது. நாம் ஏற்கனவே சொன்னது போல பாபர் மசூதி இடிப்பு பற்றிய வழக்கில் அது இடித்தது சரியா இது இல்லையா என்பதோ, அந்த இடித்தவர்கள் யார் என்பதோ பற்றிய வழக்கில் அந்த 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பதான ஒரு வழக்கு ஏற்கனவே அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னது. அவர்கள் வந்து மெஜாரிட்டி வந்து இது 3 ஆளுக்கு பிரிச்சுக்கங்கன்னு 2:1 என்ற அடிப்பில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. மெஜாரிட்டி வந்து எல்லாருமே ஆளுக்கு ஒன்றா பிரிச்சுக்கங்கன்னு 3 பிரிவுக்கு சொன்னாங்க. மைனாரிட்டி வந்து திரு அகர்வால் வந்து இது வந்து இந்துக்களுக்கே சொந்தம் சொன்னாங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பு அன்னைக்கே வழங்கிட்டு 2010 செப்டம்பர் என்ற நினைவு 2010 அந்த தீர்ப்பை வழங்கிட்டு அப்பயே அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து அந்த தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டு உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களே பாஸ் ஆன் பண்ணிட்டாங்க. இதனால் உச்சநீதிமன்றம்லாம் இறுதி தீர்வு வரும். ஸோ இது அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, மத ரீதியாக சமரச முயற்சி என்று எல்லா முயற்சியிலும் நம்ம வந்து இப்ராஹிம் கலிஃபுல்லா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் போன்ற மூத்த பெருமக்களுடைய சேர்ந்து 3 கொண்ட ஒரு சமரச குழுவும் அமைக்கப்பட்டது. அவர்கள் வந்து 3 தரப்புலையும் பேசினாங்க. அதில் ஒரு சமரச தீர்வு எட்டப்பட்டதாக கூட அன்னைக்கு செய்தி வந்து அவர்கள் வந்து அந்த இறுதி விசாரணை நாளில் வந்து அவங்களுடைய தங்களுடைய அந்த அறிக்கையை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் வந்து சன்னி பிரிவினர் வந்து விட்டுக் கொடுக்க, திரு மாலன் அவர்கள் குறிப்பிட்டது போல விட்டுக் கொடுக்க சம்மதம் அப்படின்னா அந்த எங்களை லேண்டை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கோம், எங்களுக்கு வந்து வேறு கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஸோ ஒரு சமரச தீர்வு எட்டப்பட்டதாக கூட சொல்லப்படலாம். அந்த சமரச தீர்வு அடிப்படையில் கூட இந்த தீர்ப்பு இருக்கலாம். எப்படி அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இந்த இப்போ கூட வரக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இந்த தலைமை ஏற்கனவே சொன்ன தலைமை நீதியரசர் தான் படிக்க போகிறார் அப்படிங்கிறனால இது வந்து 5 நீதியும் சேர்ந்து ஒரே தீர்ப்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் டிசன்ட் இது வந்து முரண்பட்ட பார்வை 3:2, 4:1 அப்படின்னு இல்லை, இது முழுக்க முழுக்க 5:0 அப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிற நமக்கு முதல் கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. ஏன்னா தலைமை நீதியரசர் தான் படிக்கிற ஒரு டிசன்ட் இருக்குமானால் வந்து அங்கே செய்தியாளர் சொல்லக்கூடிய டிசன்ட் இருக்குமானால் ஒரு முரண்பட்ட பார்வை நீதியரசருக்கு இருக்குமானால் அந்த மைனாரிட்டி டிசிஷனை வந்து 2 நீதிகள் சார்பாக யாரோ ஒருத்தர் படிக்கலாம், அல்லது 1 நீதி சார்பாக ஒருத்தர் படிப்பார், அதுக்கப்புறம் மெஜாரிட்டி சார்பாக இன்னொருத்தர் படிப்பாருங்கிற பார்க்கணும். இப்போ நீதியரசர் தலைமை நீதியரசர் ரஞ்சன் கோகோய் தான் முதல்ல படிக்க போகிறாருங்கனால இதில் வந்து எல்லாருக்கும் ஒரே பார்வை தான். 5 நீதிபதிகளும் ஒருமித்த குரலில் இந்த தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிக்கின்றன. அது உண்மையாகவும் இருக்கலாம், அந்த முரண்பட்ட பார்வை கூட ரஞ்சன் கோகோய் சொல்லலாம், நீதியரசர் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ரஞ்சன் கோகோய் அவர்கள் தலைமை
நீதியரசர் 17ஆம் தேதி ஓய்வு பெறக்கூடிய, இன்னும் ஒரு 10 நாளில் ஓய்வு பெறக்கூடிய அவர் தான் வந்து இந்த தீர்ப்பை சொல்ல போறாங்க பார்க்குறோம். இன்னும் ஒரு 3 முக்கியமான வழக்குகள்லாம் வந்து இருக்குதா? ஸோ தன்னுடைய பணிக்காலம் ஓய்வு பெறுவதற்குள்ள இந்த தீர்ப்பை வந்து சொல்லி முடிச்சிருந்த அப்படிங்கிறக்காக விரைவாக 40 நாட்கள் இந்த மாதிரி சென்சேஷனல் விஷயங்கள்ல 40 நாட்கள் இதுக்கு முன்னாடி வந்து விறுவிறுன்னு வழக்கு விசாரிச்சது கிடையாது. ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க ஊடகங்களை பெருசாக கவனம் பெறாட்டாலும் கூட ரெண்டு பக்கமும் பயங்கரமான வாத பிரிவாதங்கள், ஆவணங்கள், சாட்சியங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், வாக்குமூலங்கள் நிறைய பதிவு செய்யப்பட்டது. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து தீர்ப்பு நிலை வந்துருச்சு. இப்போ தீர்ப்பை வந்து ரஞ்சன் கோகை அவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது வந்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகை வந்து இப்போ அந்த தீர்ப்பை படித்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி விவரங்களை தற்போது சொல்லிட்டார். கோர்ட் ஹாலில் இருக்குது, அது வந்து முழுக்க முழுக்க க்ளோஸ் ஹால், அங்கே வந்து ஜாம் பேக்டாக இருக்குங்கிறத நம்மளுக்கு செய்தியாக சொல்கிறாங்க. அங்கே வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் கூட நிற்க இடம் இல்லாமல் அவளுக்கு, ஏன்னா மூத்த நீதிபதிகள், அவர் மூத்த வழக்கறிஞர்கள், அவர்களுடைய ஜூனியர்ஸ், அப்புறம் அங்கே இருப்ப அங்கே ஏற்கனவே வழக்கமாக பயிற்சி பண்ணுறவங்க, அடையாள அட்டை கொண்டு யாராலும் உள்ள போகலாம், நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. செய்தியாளருக்கு மட்டும் வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது, அங்கே செல்ஃபோன் கொண்டு வர உட்பட பல விஷயங்களில். ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக கையாளக்கூடியதை பார்க்குறோம். வந்து தலைமை நீதிரசர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக 5 நீதிகள் கொண்ட அமர்வுக்கும் ஒரே பார்வையில் அவர் வந்து நீதித்துறையில் அந்த தீர்ப்பை வந்து படித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அந்த செய்தி அந்த தகவலை தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்காங்க தகவல் தெரிவிக்கிறது. இதில் வந்து முரண்பட்ட பார்வை இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த நிமிடங்கள் நமக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து 5 பேருடைய பார்வை ஒன்றாக இருக்குன்னு அது ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்தும். அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இது சட்டத்தின் அடிப்படையான தீர்மா அப்படிங்கிற தாண்டி வந்து ஒரு சமரச நடிப்பில் தீர்வா அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு, ஏன்னா ஒரு தீர்ப்பு சொல்லும்போது இந்த காலங்களில் எப்படி அப்படின்னா அது உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றங்களுக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கிறது. வெறுமனே காகிதத்தில் என்ன இருக்குதோ அதை மட்டுமே பார்க்காமல் நீங்கள் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மெரிட் மட்டும் பார்ப்பாங்க. வந்து கீழமை நீதிமன்றங்களில், விசாரணை நீதிமன்றங்களில் என்ன பேப்பர் இருக்குது, என்ன சந்தர்ப்பம் இருக்குது, என்ன சாட்சியம் இருக்குன்னு பார்த்துட்டு இதில் நியாயம் இருக்குதோ இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பேப்பரில் இப்படி இருக்குது, இந்த ஆவணங்கள் சந்தர்ப்பங்கள் சாட்சியம் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து விடுதலை பண்ணுறதோ ஆதரிக்கிறதோ கைது பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஆனால் மேலமை நீதிமன்றங்கள், இந்த மாதிரி உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களுக்கு வந்து அதை தாண்டின ஒரு ஸ்டெப்பு போகிறதுக்கான அவங்களுக்கு உரிமையும் அந்த நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது. ஸோ அவர்கள் வந்து இதை சட்டத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்க்காம இதை தாண்டி வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது வந்து நம்ம நிறைய தீர்ப்புகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த சட்டம் ஒழுங்கை காப்பதற்காகவும் வேறு சில விஷயங்களிலும் நீதிமன்றங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து பிரைவசி ஆதார் கார்டெல்லாம் வந்து ஏகப்பட்ட விசாரணைகள் பண்ணாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் வந்து அழகாக வந்து சட்டையை பிடிச்சி தூக்கி இது மாதிரி இதுக்கு என்ன இதுக்கென்னு நிறைய விஷயங்கள் வாத பிரிதாக வைக்கப்பட்ட. ஸோ இந்த நீதிமன்றங்கள் வந்து அரசியல் சட்டம் சொன்னதற்கு மாறாக அதில் இருக்கக்கூடிய கிரே ஏரியா ஏதாவது நமக்கு வந்து புது பிரச்சனை, ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட முடியாத விஷயங்கள், ஏற்கனவே வந்து தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குமானால் அதற்கு நீதிமன்றங்கள் சொல்வதே இறுதியாக, குறிப்பாக உச்சநீதிமன்றம் சொல்வதே இறுதியோ இறுதியாக இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு ஃபைனல் பொசிஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம். 5 நீதிகள் கொண்ட அமர்வு, தலைமை நீதியரசர் திரு ரஞ்சன் கோகை தலைமையில், எஸ்ஏ பாப்டேவுடைய பங்களிப்பில் அடுத்த தலைமை நீதிசார் அவர் தான் வரப்போறாரு. அப்புறம் சந்திரசூட் அங்கே இருக்கிறாரு, அப்புறம் அசோக் பூஷன் அங்கே இருக்கிறாரு, அப்புறம் நசீர் இருக்கிறாரு. 5 நீதிகளும் வந்து அங்கே விசாரணையில் இருந்து முடிச்சு அவங்க 5 நீதிகளும் அமருக்கு வந்துட்டாங்க. தலைமை நீதிசார் வந்து அதனுடைய அதை படிச்சுக்கிட்டு இருக்காருங்கிற நம்ம செய்தியில் பார்க்குறோம். அந்த 5 நிமிடங்கள் கொண்ட அமர்வு வந்து இந்த தீர்ப்பை வந்து வாசித்து கொண்டிருக்கிறது. அதில் வந்து தலைமை நீதிசராக இருக்கக்கூடியவர் தான் அதை வந்து வாசிக்கிறாரு, திரு ரஞ்சன் கோகை தான் வாசிக்கிறார். என்ன மாதிரி அனுப்பி வந்து கேஸோடைய பேக்ரவுண்டை சொல்லிட்டு இருக்காங்க, அந்த வந்து வழக்கினுடைய பின்னணி விவரங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு வரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் வந்து நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும், நாம் நம்பிக்கைகளை ஏற்க வேண்டும். அது வந்து இஸ்லாமியர்களா இந்துக்களா என்பதல்ல, நம்ம வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து வெறும் ஆவணங்களை மட்டுமே பார்க்காம வி ஹேவ் டு அக்செப்ட் த ஃபெய்த். நம்ம வந்து ஒவ்வொரு மதப்பிரிவினருக்கும் அது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கையை நாம் ஏற்க வேண்டியிருக்குங்கிறத சொல்கிறார். கேஸோட பேக்ரவுண்ட்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவருடைய இன்டர்பிரேஷன்ஸ் தான். இது தீர்ப்பில் அவங்க வந்து தீர்ப்பை வாசிட்டு இருக்கிறார். அதற்கு முன்னாடி இந்த வழக்குடைய பின்னணி விவரங்கள், இந்த வழக்கு கடந்து வந்த பாதை, இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரம் வந்து இந்த வாசிப்பு போகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மொத்தமாக அந்த தீர்ப்பு வந்து சொல்லும்போது 10 மணிக்கு இப்போ தீர்ப்பு வாசிக்க ஆரம்பித்தார், 11 மணி வரைக்கும் இந்த ரீடு வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தகவல் வந்து அவர் தலைமை நீதியரசர் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதில் வந்து கோர்ட் மஸ்ட் அக்செப்ட் த ஃபெய்த், நீதிமன்றங்கள் நம்பிக்கைகளையும் ஏற்க வேண்டும். நான் வந்து ஏற்கனவே வேற ஒரு தீர்ப்பில் நம்ம சொல்லியிருந்தோம், இப்போ கங்கை மாதிரி, தாமிரபரணி மாதிரி, காவிரி மாதிரியான நதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நதிகளையும் கூட ஒரு பாத்தியாக கருதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கும் அந்த நதிகளுக்கும் உரிமை உண்டு. நம்ம வந்து இப்போ மனித உரிமை பேசுகிறோம், அப்புறம் விலங்குகள் உரிமை பேசுகிறோம்ல, அது போன்ற இயற்கையுடைய உரிமையும் கூட கன்சிடர் பண்ணு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனுங்கிற ஒரு நீதிமன்றத்துடைய ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ், வந்து ஒரு பரந்துபட்ட பார்வை வந்து இருக்கிற பார்க்குறோம். அப்போ நீதிமன்றம் இன்றைக்கி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, தலைமை நீதிபதி இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீதிமன்றங்கள் நம்பிக்கைகளையும் ஏற்க வேண்டும். அது வந்து இந்து மத நம்பிக்கையா, புத்த மத நம்பிக்கையா, மற்ற மத நம்பிக்கையா அப்படிங்கிறது இல்லை. நம்ம சட்டம் எல்லாமே கட் அண்ட் ரைட்டாக பேப்பரில் என்ன இருக்கோ அதான் செய்வேன் மட்டுமே இல்லாமல் அதை தாண்டின சில விஷயங்களும் இருக்குது. இந்த பிலீஃப், அந்த நம்ம நம்பிக்கை இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணும், அதை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறத அவர் ஒரு வரையாக சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஏகப்பட்ட சூட் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பெட்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிரிவினர் இருந்தாலும் இதில் வேறு வேறு ஆட்கள் வந்து நிறைய வழக்கு போட்டிருக்காங்க. அதில் ஒன்றா வந்து இவங்க வந்து டெக்னிக்கலான சொல்லுவாங்கன்னா, அந்த பெட்டிஷன் 1, சூட் நம்பர் 1 டிஸ்மிஸ்டு, சூட் நம்பர் 2 வந்து ஏற்கப்படாது, சூட் நம்பர் 3 வந்து ஏற்கப்படாது, ஒன்றா சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறது கொஞ்சமாக நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும். ஸோ வந்து ஏற்றுக்கிட்டாங்க எடுக்கல,
அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒரு முக்கியமான பிரேக்கிங் என்ன அப்படின்னா, 5 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இது மிக ஆச்சரியமான, மிக வரவேற்கத்தகுந்த, மிக ஏற்கத்தக்க ஒரு முடிவாக இருக்கிறது. 5 நீதிபதிகளுமே வந்து டிசென்ட்டுங்கிறத இல்லை, யாருமே முரண்பட்ட பார்வை சொல்லலை. 5 நீதிபதிகளுமே வந்து ஒரே கருத்தை பதிவு செய்திருக்கா அப்படிங்கிறது ஒரு மிக ஆறுதலான, மிக ஒரு நியாயமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஏன் அப்படின்னா, டிசென்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா வாத பிரதிவாதங்களுக்கு விடும், அந்த தீர்ப்புக்கு பிறகும் கூட நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். இதில் வந்து அப்படி இல்லாமல் இது முழுக்க முழுக்க 5 நீதிபதிகளும் ஒரே பார்வையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த அகாரா குழுவினருக்கு வந்து ஒரு மார்ஜினல் ரைட்ஸ் தான் இருக்குது, வந்து ஒரு பெரிய வந்து பரிபூர்ணமான உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த அயோத்தியா வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரே மாதிரியான தீர்ப்பை சொல்லிக் கொண்டிருக்கிறது. 5 பேரில் முரண்பட்ட நீதிபதிகள் யாருமே இல்லை. இதை நம்ம வந்து வேறு விதமாக கூட நம்ம அணுகலாம். பாப்டே அவர்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரப்போகிறாரு, அடுத்து அவர் தான் தலைமை நீதியாக வரப்போகிறாரு. இது மாதிரி தலைமை நீதிபதி மேலே இருந்த ஒரு வழக்கை வந்து விசாரித்த ஒரு ஒரு நீதிபதி இதில் இருக்கிறார். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு புரிதல் இருக்கும், இந்த வழக்கை எப்படி அணுகணுங்கிற ஒரு பார்வை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ 5 பேருடைய பார்வை ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் முதலே சொன்னது போல் இந்த 5 நீதிபதிகளும் ஏற்கனவே வந்து தீர்மானித்து வைத்து என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் தீர்மானிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு டிஸ்கஷன் கூட, நான் தனிப்பட்ட முறையிலும் அவர்கள் தீர்ப்பு எழுதலாம், அதை தாண்டி அவர்கள் வந்து 5 பேரும் டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு யுனானிமஸான, ஒரு ஒட்டுமொத்தமான, எல்லோருக்கும் ஏற்புடையதாக 5 பேர் கொண்டு ஒரே மாதிரியான தீர்ப்பை வந்து வாசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாசிப்பை வந்து தலைமை நீதியரசர் திரு ரஞ்சன் கோகே அவர்கள் செய்கிறத பார்க்குறோம். 30 நிமிடங்கள் வரைக்கும் இந்த தீர்ப்பு போகலாங்கிறத பார்க்குறோம். ரொம்ப நீளமான தீர்ப்பாக ஆப்ரேட்டிவ் போர்ஷனே வாசிச்சுட்டு இருக்கிறாங்க பார்க்குறோம். இதில் நிர்மோகி அகாரா அப்படிங்கிற குரூப்புக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப உரிமைகள் வந்து ரொம்ப மார்ஜினலாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டாக இல்லைன்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். அவர்களுக்கு அப்படி வந்து தீர்ப்பில் சொல்லிக்கிற பார்க்குறோம். நம்பிக்கைகளை ஏற்க வேண்டும் அப்படி நீதிமன்றங்களும் நம்பிக்கையில், மக்களுடைய நம்பிக்கையில் நீதிமன்றங்களும் ஏற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிரசர் சொன்னதை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே வந்து வந்துட்டு இருக்கு. அங்கேக்கூடிய தலைமை நீதிரசரே சொல்லியிருக்காரு, ஒரு ஹாஃப் அன் அவரில் முடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் தகவல் தெரிஞ்சிருக்கு. சிஜே வந்து படிக்கும்போது சொல்லும்போதே நான் வந்து இப்போ வரிசையாக படிச்சு வரேன், ஒரு 30 மினிட்ஸில் இதை முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 11 மணி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இறுதி தீர்ப்பு வந்து முழுமையான தீர்ப்பு என்னங்கிற தெரியிருக்கு ஆகலாம் அப்படிங்கிற பார்க்குறோம். இந்த 5 நீதிபதிகள் தீர்ப்பையும் ஒருத்தர் ஒருத்தர் தான் படிக்காருங்க பார்க்குறோம். வேறு யாருக்கும் வந்து டிசென்ட் நோட் இல்லை அப்படிங்கிற பார்க்குறோம். நிர்மோகியக்கார மூணு பார்ட்டியாக இருக்கிற பக்கம், ராம்லல்லா அப்படின்னு ஒன்று, சன்னி பிரிவு ஒன்று, நிர்மோகி அகாரா ஒன்று, மூன்று பிரிவுகள் இருக்கக்கூடிய இடத்துல நிர்மோகி அகாராக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது, அவர்களுக்கான உரிமை குறைவாக இருக்குங்கிறத ஒரு கழுத்தாங்க. ஸோ ரெண்டு மூணு பார்ட்டியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பார்ட்டியை லேசாக கழட்டி விடுறாங்கிறது நம்ம வந்து இப்போ வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய தீர்ப்பில் நம்ம புரிந்து கொண்டிருக்கிறது. நிர்மோகி அகாராக்கான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஹோல்டு இந்த பிரிவில் இந்த பிரச்சனையில் இல்லை அப்படின்னா, அகாரா கிளைம்டு ரொம்ப மேனேஜ்மெண்ட் ரைட்ஸ் அவங்க வந்து இப்போ பண்ணுறாங்க, பட் வந்து கோர்ட் மஸ்ட் அக்செப்ட் ஃபெய்த் அண்ட் வர்ஷிப்ஸ். வந்து வழிபாட்டு முறைகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, வழிபாட்டு முறைகளில் சில நம்பிக்கைகள் இருக்கும், அந்த நம்பிக்கைகளை நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதை ஒரு பிரிவை லேசாக கழட்டி விடுற மாதிரியான சந்தர்ப்பத்தில் இன்னும் முழுமையான தீர்ப்பு நமக்கு வரலாம் படிச்சிருக்காரு. அவர் படிக்க படிக்க நம்முடைய செய்தியாளர் கொடுக்க கொடுக்க உள்ள தகவல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். 30 மினிட்ஸ் வரைக்கும் இந்த தீர்ப்பு வாசிக்கிறது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 5 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்பை சொல்றாங்க அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்த தீர்ப்புகளில் வந்து என்னென்ன புது புது விஷயங்கள் வர இருக்கு நம்ம வந்து தொடர்ந்து நிறைய பார்க்க இருக்கிறோம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து அங்கே மேஜர் ஸ்ட்ரக்சர் இருந்ததை நிரூபித்திருக்கிறது என்று நீதிபதி வந்து குறிப்பிடுறாங்க. அவர் ஸ்ட்ரக்சர் ஹேஸ் நோ இஸ்லாமிக் ஆர்ஜின், அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கான அடிப்படையான விஷயங்கள் அங்கே இல்லை, அதில் வந்து அந்த தூண்கள் மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஏஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷஸ் மேசிவ் ஸ்ட்ரக்சர், அங்கே வந்து பெரும் கட்டடங்கள் அங்கே வந்து இருந்ததை ஏஎஸ்ஐயுடைய ஆய்வு வந்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது அப்படின்னு நம்முடைய வழக்கறிஞர் ராமன் அவர்கள் குறிப்பிட்டது போல, ஏற்கனவே வந்து அங்கே ஏஎஸ்ஐ வந்து ஒரு பெரிய ஆய்வுகள் மேற்கொண்டது. அதுதான் ஒரு மிக முக்கியமான திருப்புனையாக பார்க்கப்படுது. அங்கே வந்து மசூதிக்கு உள்ள சில தூண்
தூண்கள், சில பீடங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. அது வந்து இந்து மத நம்பிக்கை அடையாளப்படுத்த அங்கே சாமியுடைய சிலைகள் இல்லை, அங்கே வந்து ஒரு தாமரையுடைய சின்னம் இருந்ததை நம்ம பார்க்குறாங்க, ஒரு பீடம் இருந்ததை பார்க்குறாங்க, ஒரு தூண்கள் இருந்ததை பார்க்குறாங்க. அது வந்து இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய வளமை. நம்ம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டடங்கள்லாம் உங்களுக்கு நம்ம தெரியும், நம்ம வந்து கட்டடங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லும் அது வந்து இஸ்லாமிக் முறைப்படி இருக்குது, சர்ச் வந்து எப்படி இருக்குது, கோயில் எப்படி இருக்குன்னா அந்த கட்டட கட்ட அமைப்பிலே நம்ம பார்த்துட முடியும். அது மாதிரி வந்து இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இல்லாமல் வேறு தூண்கள் அங்கே இருந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்குது. அந்த இடத்துல வந்து வேற ஒரு கட்டடம் இருந்திருக்குதா, பாபர் மசூதிக்கு முன்னால் அங்கே வேற ஒரு கட்டடம் இருந்திருக்குது என்பதை ஏஎஸ்ஐ, அது வந்து தன்னாட்சி பெற்ற மத்திய தொழில்துறை வந்து காங்கிரஸ் அரசு அங்கே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தபோது அவர்கள் நடத்தின இந்த ஆய்வு, அந்த ஆய்வில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மேற்கோள் காட்டுறாங்க. அது வந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால், அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஏற்கப்பட்டது, இப்போ உச்சநீதிமன்றம் அதை ஏற்றிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறது. உச்சநீதிமன்றம் கூட ஏஎஸ்ஐயோடைய முடிவை, ஏஎஸ்ஐயோடைய தீர்வை, அங்கே வந்து ஏற்கனவே வேறு ஒரு கட்டடங்கள் இருந்தன, அந்த கட்டடங்கள் இஸ்லாமிய மதம் தொடர்பான கட்டடங்களாக இருக்கவில்லை, அந்த கட்டடங்களில் வேறு வேறு அடையாளங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறது ஏஎஸ்ஐ சொன்னதை ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்குங்கிற தகவல் நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே சொன்னது போல் இது 30 நிமிடங்கள் வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 30 நிமிடங்கள் நீடிக்கும் என்று தலைமை நீதிசர் ரஞ்சன் கோகோய் சொல்லியிருக்கார். 30 மினிட்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கார், நான் படிக்கிறேன்னு சொல்லியிருக்கா, அப்படி ஒரு சொல்லிட்டு வரதை பார்க்கணும். அப்போ தான் வந்து 5 பேரும் யுனானிமஸாக ஒரே மாதிரியான தீர்ப்பு சொல்லியிருக்காங்கிறத பார்க்குறோம். அதில் டிசென்ட் வழி இல்லைங்கிற பார்க்குறோம். அந்த தீர்ப்பை வந்து தலைமை நீதிசர் ரஞ்சன் கோகோய் தான் படிக்கிறாங்க. அவர் படிக்கும்போது வந்து நம்ம வந்து நீதிமன்றங்கள் வந்து வெறுமனே ஃபேக்ட்களுக்குள்ள மட்டுமே நிற்காம அவர்கள் வந்து நம்பிக்கைகளையும் ஏற்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இது வந்து ஒரு சட்ட ரீதியான தீர்ப்பாக இருப்பதை விட ஒரு சமரச தீர்வாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகின்றன. அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவங்க வந்து அப்படி தான் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அதே மாதிரியான தீர்ப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இப்போ இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ 3 பேர் ஆள் கொஞ்சமாக பிரிச்சுக்கங்க, இந்த பக்கம் மசூதி, அந்த பக்கம் கோயில் அப்படின்னு வைக்கிற மாதிரி இருந்தால் வந்து நிர்மோகி அகாரா அப்படிங்கிற குரூப் வந்து கொண்டு வராங்க, வெளியே கொண்டு வந்தாங்க. ஸோ 2 பேர் தான் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இப்போ சன்னி பிரிவினரும் இவங்க ராம்லலா பிரிவினரும் தான் அங்கே வந்து கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வராங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டு வராங்க. இப்போ அந்த அதுக்கு அடுத்த கட்டமாக ஏஎஸ்ஐயுடைய அறிக்கையை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கு. அது வந்து உயர்நீதிமன்றம் ஏற்றது, இப்போ உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்குது. அக்கார்டிங் டு ஏஎஸ்ஐ டெம்பிள் எக்ஸிஸ்டட் அட் சைட் அப்படிங்கிறத சிஜே சொல்லார். ஏஎஸ்ஐயுடைய பார்வையில் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொல்லியல் துறையுடைய, இந்திய தொல்லியல் துறையுடைய பார்வையில் அவர்களுடைய கண்டுபிடிப்பில் அங்கே ஏற்கனவே ஒரு கோவிலுக்கான தடயங்கள் இருந்தன என்று ஏஎஸ்ஐ சொல்லியிருக்கு. அந்த ஏஎஸ்ஐ இந்திய தொழில்துறை சொன்னதை உச்சநீதிமன்றம் ஏற்கிறது அப்படிங்கிறத வரி அடுத்த வருஷமா சொல்லி தந்திருக்காங்க. பார்க்குறோம், அயோத்தி வந்து ராமருடைய பிறந்த இடமாக நம்பப்படுகிறது, அயோத்தி தான் ராமர் பிறந்த பூமி என்று நம்பப்படுகிறது என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்கிறது. இப்படி ஒரு பிலீஃப் இருக்குது, அயோத்தியில் தான் வந்து ராமர் பிறந்தார் என்பதை நாம் வந்து ஆவணங்கள் மூலமாக, அந்த பாராயணங்கள், ராமாயணம் உள்பட, புராணங்கள் உள்பட பல விஷயங்கள் மூலமாக இது வந்து தெரிய வந்திருக்குங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிசர் ஏற்கிறார். அது வந்து ராமர் பிறந்த பூமி, ராம ஜென்ம பூமி என்பது எது என்றால் அயோத்தி என்று இந்துக்கள் நம்புகிறார்கள் என்பதை நீதிமன்றம் ஏற்கிறது, அதை புரிந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலம் இருந்தது என்பதும் கூட நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலம் பாபர் மசூதிக்கு முன்னாடியே இருந்தது என்பதை ஏஎஸ்ஐ சொன்னது என்பதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அக்கார்டிங் டு ஏஎஸ்ஐ டெம்பிள் எக்ஸிஸ்டட் அட் சைட், இந்துஸ் கன்சிடர் அயோத்தியா எஸ் பர்த் பிளேஸ் ஆஃப் ராம், ஏஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷஸ் மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தேர், ராம் ரல்லா எ ஜூரிஸ்டிக் பர்சன், ராம்ரல்லா அப்படிங்கிறது வந்து ஒரு சிலை மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னது போல கங்கைக்கும் காவிரிக்கும் தாமிரபரணிக்கும் வைகைக்கும் கூட வந்து உரிமைகள் உண்டு என்பது போல இந்த இடத்துல வந்து ராம்ரல்லா அப்படிங்கிறது ஒரு டைட்டி, அது வந்து ஒரு சிலை மட்டுமல்ல, ஒரு வழிபாட்டுக்குரிய கடவுள் மட்டுமல்ல, அவருக்கு ஒரு உரிமை இருக்குங்கிற பார்க்கணும். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தா மனித உரிமைகள் பார்த்தா, விலங்கு உரிமைகள் பார்த்தா, இயற்கைக்கான உரிமைகள் பார்த்தா, அதுபோல அந்த சாமிகளுக்கும் அந்த உரிமை இருக்குது, அவர்களுடைய அந்த ராம்ரல்லா வந்து அந்த இடத்துல இருக்கலாமா இல்லைங்கிறதுக்கான உரிமை, அதையும் நம்ம ஒரு கிளைம் பண்ண முடியாது, ஒரு டிஸ்பியூட்டாக எடுக்க முடியுங்கிறத ஏற்றுக்கிறாங்க. ராம்லலா ஏ ஜூரிஸ்டிக் பர்சன், அவர் வந்து ஏற்கக்கூடிய விஷயம் தான், அது வந்து சட்ட ரீதியாக அவருடைய உரிமைகளை நம்ம வந்து ஏற்க முடியுங்கிறத தலைமை நீதிசர் சொல்றதை பார்க்குறோம். ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் டசன் சே டெம்பிள் புரோக்கன் டு மேக் மசித், அங்கே வந்து ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்ததை ஏஎஸ்ஐ சொன்னாலும்
அந்த கட்டடத்தை அந்த கோவிலை இடித்துத்தான் மசூதி கட்டப்பட்டது, கோவிலை மசூதி கட்டுவதற்காக கோயில் இடிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை. இந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது ஏஎஸ்ஐ. நம்ம ஏற்கனவே சொன்னபோது ஏஎஸ்ஐ மாதிரியான அமைப்புகள்லாம் அரசாங்கத்தோட அமைப்புகள்லாம் ஃபேக்டர் தான் சொல்லுவாங்க, இன்டர்பிரேஷனுக்குள்ளே போக மாட்டாங்க. இந்த கட்டடத்துக்கு உள்ள இன்னொரு கட்டடம் இருந்திருக்கு, அப்போ அந்த கட்டடம் வந்து இயற்கையாக இடிந்ததா இடிக்கப்பட்டதா அப்படிங்கிறதுக்குள்ளே போகல. ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கட்டடம் அந்த கோவில் வந்து மசூதி கட்டுவதற்காக இடிக்கப்பட்டது என்று ஏஎஸ்ஐ சொல்லவில்லை. மசூதியை அந்த கோவிலை இடித்துவிட்டு மசூதி கட்டப்பட்டது என்று சொல்லவில்லை. அங்கே மசூதி இருந்தது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். மசூதிக்கு முன்னாடி அந்த வந்து ஒரு கோவில் மாதிரியான அமைப்புகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இரண்டும் ஃபேக்ட். அதற்குள்ள ஒரு இன்டர்பிரேஷனுக்குள்ள ஏஎஸ்ஐ போல அதை வந்து தலைமை நீதிபதி சார் குறிப்பிடுகிறார். எல்லாமே நில உரிமை வழக்குகள் எல்லாமே ஆவணங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லப்படுகின்றன. டைட்டில் கேசஸ் வந்து ஆவணங்கள் அடிப்படையில் தான் வந்து தீர்மானிக்கப்படுகின்றன என்று நீதி சொல்ற இந்த பிரச்சனை, இந்த வழக்கில் வந்து பெரிய பிரச்சனை. இது வந்து ஏற்கனவே வந்து டைட்டில் கேஸாக தான் நாங்கள் வந்து யாருக்கு இந்த நிலம் உரிமை அப்படிங்கிறதா தான் இந்த வழக்கை நாங்கள் அனுபவம்னு தலைமை நீதிபதி சொல்லியிருந்தாலும் கூட இதில் வந்து யாருக்கு அந்த ஆவணங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஏற்கனவே வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் சொன்னது யாருக்கு சொந்தமானது என்பதற்கான ஆவணங்கள் இல்லை என்பதை அலகாபாத் நீதிமன்றம் மேற்கோள் காட்டுகிறது. அதே தான் தலைமை நீதிபதியும் சொல்கிறாரு. டைட்டில் வழக்காக நம்ம அணுகணும் அப்படின்னா இது யாருக்கு சொந்தம் என்கிறத பட்டா மாதிரி சிட்டா மாதிரி அடங்கல் மாதிரி வருவாய்த்துறை ஆவணங்களில் என்ன இருக்குது பதிவுத்துறை ஆவணங்கள் என்ன இருக்குது மாதிரி பார்க்க போனோம்னா அந்த மாதிரி ஆவணங்கள் ரெண்டு பேருமே இல்லைங்க பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே 150 ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு இருக்குது. நம்ம வந்து ரொம்ப வழக்கிலே 150 ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 1800களில் வந்து இந்த வழக்கு ஓடிட்டு இருக்க நம்ம பார்க்குறோம். ஸோ இரண்டு தரப்புமே அங்கு புழக்கத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் ரெண்டு பேர் தரப்புமே உரிமை கொண்டாடி நீதிமன்றங்கள் மதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. நோ கிளாரிட்டி அண்ட் டெம்பிள் டிமாலிஷன், நம்ம வந்து கோவில் இடிக்கப்பட்டு தான் மசூதி கட்டப்பட்டது என்பதற்கு ஒரு தெளிவான பார்வை ஆதாரம் ஆவணம் இல்லை என்று தலைமை நீதிபதி சொல்கிறார். ஃபெய்த் ஆஃப் ஹிந்துஸ் ஜஸ்டிஃபைடு, ஹிந்துக்கள் அயோத்தி தான் ராமர் பிறந்த இடம் என்பதை ஏற்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்துக்களுக்கு அந்த நம்பிக்கை இருப்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஏற்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்துக்கள் அயோத்தி தான் ராமர் பிறந்த இடம் என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. அயோத்தி தான் ராமர் பிறந்த இடம் என்று இந்துக்கள் நம்புவதை நீதிமன்றம் ஏற்கிறது என்று சொல்கிறார்கள். சின்ன டிஃபரன்ஸ். அது வந்து அயோத்தி தான் ராமர் பிறந்த இடம் நீதிமன்றம் சர்டிஃபை பண்ணல. அப்படி இந்துக்கள் நம்புவதை நீதிமன்றம் ஏற்கிறது. அதுதான் முதல்வர்கள் சொன்னாங்க நம்பிக்கையில நாம் ஏற்க வேண்டும் என்று. பட் தெர் இஸ் நோ கிளாரிட்டி ஆன் டெம்பிள் டிமாலிஷன். நம்ம வந்து பாபர் மசூதி டிமாலிஷ் பண்ணப்பட்டதுக்கு வந்து ஆவணங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் கோவில் டிமாலிஷ் பண்ணப்பட்டதா அப்படிங்கிறதுக்கான ஆவணங்கள் இல்லை. அங்கே உள்ள ஸ்ட்ரக்சர் வந்து ஏற்க ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக அங்கே வந்து அவங்க டீட்டெயிலிங் அந்த முடிச்சுகள்லாம் அவுத்துட்டே வரக்கூடியதை பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து ஏற்கனவே கோவில் மாதிரியான அமைப்பு இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அந்த கோவில் இடிக்கப்பட்டு தான் மசூதி கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. நிமோய் யகாராக்கான உரிமை அதிகபட்சமாக இல்லை. ராம்லல்லாவுக்கு பல உரிமைகள், அங்கே இருக்கக்கூடிய டைட்டி கோவில் தெய்வமாக இருக்கக்கூடிய ராம்லல்லாவுக்கு வந்து அதிகமான உரிமைகள் இருக்குன்னு என்பதை நம்ம மறுக்க முடியாது. அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இந்த நிலத்தில் இல்லை, அவர் வந்து ஒரு உரிமைப்பட்டவர் அப்படிங்கிற நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டிஸ்பியூட்ல இல்லை, அவருக்கு ஒரு தனி உரிமை இருக்குங்கிறத சொல்கிறாங்க. 5 நீதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்பு சொல்கிறாங்க. டிசென்ட் நோட் இல்லை. இதில் வந்து நம்பிக்கையை நம்ம வந்து ஏற்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. Hindus consider Ayodhya as Ram's birthplace. ASI says temple was not built on vacant land. முதல்ல வந்து இடித்து தான் கட்டப்பட்டதா என்று கோயில் இடித்து தான் மசூதி கட்டப்பட்டதா என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் வேறு ஒரு கட்டடத்துக்கு மேல் தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னால் உள்ள வந்து பீடம் மாதிரி தூண்கள் மாதிரி இருக்கிறதுனால வேறு ஒரு கட்டட அமைப்புக்கு மேல் தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கு என்பதை ASI பதிவு செய்திருக்கிறது. பாப்ரி மஸ்ஜித் நாட் பில்ட் ஆன் வேக்கன் லேண்ட், ஒரு காலி மனையில் அந்த பாபர் மசூதி கட்டப்படவில்லை. ஏற்கனவே இருந்த லேண்ட் டைட்டில் டிசைடட் ஆன் லீகல் ப்ரூஃப், அந்த லேண்ட் டீல் எல்லாமே நிலங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே அதோடைய பட்டாதாரர்கள் உரிமைதாரர்கள் வச்சு தான் நம்ம வந்து கொடுப்போம். சன்னி சூட் வித்தின் லிமிட்ஸ், அவங்க வந்து லிமிடேஷன்ஸ்க்குள்ள வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஏஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷஸ் மேசிவ் ஸ்ட்ரக்சர், ஹிந்துஸ் பிலீவ் ராம் பான் இன் அயோத்யா, தேர் இஸ் அ பிலீஃப் ஆஃப் சாங்க்டம் டூ. The entire judgment is unanimous. The ASI says temple was not built on vacant land. இது வந்து ஒரு காலி மனையில் இந்த இடம் கட்டப்படவில்லை என்பதை ஏத்துக்கிறாங்க.
12 மற்றும் 16 நூற்றாண்டுக்கு இடையே என்ன இருந்தது என்பதற்கான தெளிவான ஆதாரம் இல்லை. இந்திய தொல்லியல் துறை கொடுத்துள்ள ஆதாரங்கள் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, ஆராயப்பட்டன, அவை முழுமையாக எடுத்துக் கொள்ளப்பட்டன. 12 நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம் இருந்ததை இந்திய தொழில் துறை கண்டுபிடித்துள்ளது. அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. ஒரு மாதிரி இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவிழ்க்க முடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே நம்ம வந்து எப்பவுமே வந்து பட்டிமன்ற தீர்ப்புகள் மாதிரி நம்ம வந்து டபக்குன்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இந்த பக்கம் போகிறாருன்னு வந்து நீதிபதிகள் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே அவர்களுடைய ரூலிங்ஸ் கிடையாது, அவர்களுடைய பார்வை என்னென்னலாம் இருந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் தீர்ப்பு சொல்ல போகிறோம் இல்லையா, அந்த தீர்ப்பு சொல்வதற்கு எங்கள் நாங்கள் இந்த முடிவுக்கு வருவதற்கு என்ன என்னெல்லாம் காரணமாக இருந்தது என்பதெல்லாம் சொல்லிக்கொண்டே வர்றாங்க. ஒவ்வொன்றா வந்து காரணம் சொல்லிகிட்டே வராங்க. நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னா அப்போ தான் பார்க்கும்போது 5 நீதிபதிகளும் ஒருமித்த குரலில் தீர்ப்பு சொல்றதை பார்க்குறோம். ஒரே குரலாக அவங்களுடைய தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் அவர்கள் பேசக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இந்த தீர்ப்பு நீடிக்கும் என்று அவரே சொன்னதை பார்க்குறோம். இதில் மாறுபட்ட பார்வை யாருக்குமே இல்லைங்கிறத பார்க்குறோம். அந்த இடத்துல வந்து பாபர் மசூதி ஒரு காலி மனையில் கட்டப்படவில்லை. பாபர் மசூதி ஏற்கனவே இருந்த கட்டடத்தின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. பாபர் மசூதிக்கு முன்னால் அங்கு தூண்கள், பீடங்கள் போன்ற அமைப்புகள் இருந்திருக்கின்றன. அந்த தூண்கள், பீடங்கள் ஆகியவை இஸ்லாமிய முறைப்படி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கான அடையாளமாக இல்லை. இதையெல்லாம் வந்து ஏஎஸ்ஐ கண்டுபிடித்திருக்கிறது. ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்திய தொழில்துறை கண்டுபிடித்திருக்கிறது. அந்த கண்டுபிடிப்புகளை நீதிமன்றம் ஏற்கிறது, கவனத்தில் கொள்கிறது. அயோத்தி என்பது ராமர் பிறந்த இடமாக இந்துக்கள் நம்புகிறார்கள். அந்த இந்துக்களுடைய நம்பிக்கையை நீதிமன்றம் புரிந்து கொள்கிறது. இதில் நிர்மோகி அகாரா என்ற அமைப்புக்கான உரிமைகள் குறைவாக இருக்கின்றன, அவர்கள் வந்து கொஞ்சம் ஓரமாக வைப்போம். ராம் லலா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வைக்கப்பட்டிருந்த சாமி, ராமர் சிலை, அவருக்குமான உரிமைகள் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டே வர்றாங்க. இது ஒவ்வொரு ஒவ்வொரு வரியாக வந்து நமக்கு வந்து நம்முடைய செய்திகள் அனுப்ப நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த தீர்ப்புகளில் தலைமை நீதிசர் வந்து கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக போயிட்டு இருக்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்பார்ப்பை கவனத்தில் கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நோ ப்ரூஃப் ஆஃப் நமாஸ் டில் 1856 1856 வரை, அதற்கு முன்னால் அந்த இடத்துல நமாஸ் தொழுகை நடந்தது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை. 1856 முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஆதாரத்துக்கு எங்கே போகிறது? அதே மாதிரி நிறைய அது வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து என்னென்ன சொன்னால் ஏற்கனவே ஆவணங்கள் என்னவா இருக்கிறது, நம்பிக்கையில் என்னவா இருக்குங்கிறலாம் நீதிமன்றம் சொல்லிட்டு வருது. 1856 முன்னால் தெர் இஸ் நோ ப்ரூஃப் ஆஃப் நமாஸ் டில் 1856. நோ ப்ரூஃப் ஆஃப் கண்டினியூஸ் நமாஸ், அதுவும் நம்ம பார்க்க முடியும். இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையில் வந்து எல்லா இடமுமே தொழுகைக்குரிய இடங்கள் தான், இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறான். மேற்கு நோக்கி நம்ம வந்து இங்கேருந்து நம்ம இந்திய இந்து முஸ்லீம்கள் வந்து மேற்கு நோக்கி தொழில் நடத்துவாங்க. அது எங்கேனாலும் நம்ம வந்து பார்க்குறோம், ஏர்போர்ட்லேருந்து, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, ரோட்லேருந்து, அவர்கள் வந்து இறைவனை தொழுகிறதுக்கு வந்து தனி இடம் இல்லை. எங்கேனாலும் நாங்கள் தொழுவோம் அப்படிங்கிறது அந்த இறைவனுடைய பார்க்கணும் அப்படிங்கிற பார்வை தான் இருக்கு பார்க்குறோம். ஸோ தொழுகைகள் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல நடக்கணுங்கிறது இல்லை. ஒரு இடத்துல நடக்கலாம், ஒரு இடத்துல நடக்காமல் இருக்கலாம், கூட்டத்துக்காக இருக்கலாம், மசூதியில் கொஞ்ச நாள் நடக்கலாம், மசூதிக்கு பிறகு வந்து பெருங்கூட்டமாக ரம்ஜான் மாதிரியான சிறப்பு நோன்புகள்லாம் வந்துச்சுன்னா அது பொது இடங்களில் வரலாம். ஸோ தொழுகை நடத்தக்கூடிய இடங்கள் அவர்கள் வந்து எப்படினாலும் மாறுபட்டு இருக்கலாம். இந்த இடத்துல நீதி சொன்னாங்க 1856 வரை தொடர்ச்சியான நமாஸ், தொடர்ச்சியான தொழுகை அந்த இடத்துல நடந்தது என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறத நீதியரசர்கள் சொல்றதை பார்க்கிறோம். Structure has no Islamic origin. According to ASI, structure not built on vacant land. ASI did not say that temple was built on structure. Faith is a matter of the individual believer. Babri not on vacant land. ஒரு காலி மனையில் அந்த பாபரி மசூதி கட்டப்படவில்லை. டைட்டில் கேஸ் டிசைடட் ஆன் ஒன்லி டாக்குமெண்ட்ஸ், அது வந்து அது ஒரு முக்கியமான சிக்கல். அதை நீதிமன்றம் எப்படி அணுகப்போகுது நம்ம பார்க்க போகிறோம். அந்த வந்து வழக்கமான சொத்து தகராறுகள் எல்லாமே வந்து ஆவணங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ஆவணங்கள் இல்லை. தொழுகை நடந்ததா ஆவணங்கள் இருக்குது இல்லை, தொடர்ச்சியாக நடந்ததா ஆவணங்கள் இருக்குது இல்லை, ராமர் அங்கே தான் பிறந்தார் அது நம்பிக்கை, அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேட்க முடியாது, கொடுக்க முடியாது, இது நம்பிக்கை. இது மாதிரி நிறைய நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. தொழுகை நடக்கும்போது எங்களுக்கு அது புனித இடமாக இருக்கிறது. ஒரு கோயிலை இடித்து தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் அந்த இடத்துல ஒரு கட்டணம் இருந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க. அதான் சட்டப்பூர்வமான விஷயங்களுக்கு உணர்ச்சிபூர்வமான விஷயங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான். நம்ம வந்து கோயில் இடித்து மசூதி கட்டினாங்க, மசூதி இடித்து கோயில் கட்டினாங்கன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம எது ஏஎஸ்ஐ மாதிரியான அமைப்புகள் வந்து ப்ராக்டிக்கலாக அணுகுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்தது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டடத்தில் இஸ்லாமியர்களுக்கான அடையாள குறியீடுகள் இல்லை. அந்த கட்டடத்தில் இந்துக்களுக்கான அடையாள குறிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மசூதி வந்து தரையில் சமதளத்தில் காலி மனையில் கட்டப்படவில்லை. அது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மேல் தான் கட்டப்பட்டிருக்கு. அதற்காக கோயில் இடிக்கப்பட்டு தான் மசூதி கட்டப்பட்டது.
மசூதி கட்டுவதற்காகவே கோயில் இடிக்கப்பட்டது என்றெல்லாம் ப்ரூஃப் இல்லை. இதெல்லாம் ஏஎஸ்ஐயோடைய இன்டர்பிரேஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பிளைனாக வரக்கூடிய விஷயங்களை நீதிமன்றம் வந்து விளக்கி சொல்கிறது. ஏஎஸ்ஐ ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீதிமன்றம் சொல்கிறது நம்பிக்கை நாம் ஏற்க வேண்டும் சொல்லி சொல்கிறது. நமாஸ் ஹெல்ட் இன் இன்னர் கோர்ட்யார்ட், அந்த தூம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உள்ள வந்து நாம தொழுகை நடந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அன் இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் அண்டர் பாபுரி, பாபர் மசூதிக்கு உள்ளே இஸ்லாமிய அடையாளங்கள் இல்லாத கட்டட அமைப்பு இருந்தது. முஸ்லிம்ஸ் டிட் நாட் அபேண்டன் மாஸ்க், அதற்காக இஸ்லாமியர்கள் அந்த கட்டடத்தை புறக்கணித்து விடவில்லை, தவிர்த்து விடவில்லை. அந்த கட்டடத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் தொழில் நடத்தி கொண்டு தான் இருந்தார்கள். அது வந்து அபேண்டன்ட் பில்டிங், அது வந்து கைவிடப்பட்ட மசூதியாக இருக்கவில்லை. இந்து ஸ்பிரேட் இன் இன்னர் கோர்ட்யார்ட், உள்ளே இருக்கக்கூடிய டூம் அந்த குழுமலுக்குள்ளாக இந்துக்களும் பிரார்த்தனைகளை நடத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். ராமருடைய சிலையை வைத்துவிட்டு 1949 என்ற நினைவு அப்போ சிலையை வந்து வச்சபோது அதுக்கு பிறகு அங்கேயும் அவங்களும் வந்து வழிபாடு நடத்தியிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தொழுகை நடத்த, இந்துக்கள் வழிபாடு நடத்த, ரெண்டுக்குமே ஆதாரங்கள் இருக்கிறோம் பார்க்குறோம். ராம் லல்லா இஸ் அ லீகல் என்டிட்டி, ராம் லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வ சிலை சட்டப்பூர்வ உரிமை கொண்டது. அந்த இடத்துக்கு வந்து உரிமை கொண்டாடு தான் இல்லை, அவர்கள் வந்து லீகல் என்டிட்டின்னு சொல்லாங்க. அவருக்கு வந்து இதில் டிஸ்பியூட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கிறது என்பதை நீதிமன்றம் ஏற்கிறது. இந்து ஸ்பிரேட் இன் இன்னர் கோர்ட்யார்ட், முஸ்லிம்ஸ் டிட் நாட் அபேண்டன் மாஸ்க், சுப்ரீம் கோர்ட் ஹோல்ஸ் மாஸ்க் நாட் அபேண்டன். இந்து ஸ்பிரேட் இன் இன்னர் கோர்ட்யார்ட், யுனானிமஸ் வெர்டிக்ட் ஆன் அயோத்தியா. 5 நீதிபதிகளும் ஒரே மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. எஸ்ஏ பாப்டே, ரஞ்சன் கோகோய், சந்திரசூட், அசோக் பூஷன், நசீர், 5 நீதியரசர்களும். அதில் வந்து தலைமை நீதியரசர் வந்து 17ஆம் தேதி ஓய்வு பெற இருக்கிறார். அடுத்த நீதியரசராக எஸ்ஏ பாப்டே தான் பொறுப்பேற்க இருக்கிறார். முஸ்லீம்கள் அந்த இடத்தை தொழுகை நடத்தாமல் கைவிட்டு விடவில்லை, இந்துக்களும் தொழுகை நடத்தியிருக்கிறார்கள், பிரார்த்தனை நடத்தியிருக்கிறார்கள், இரண்டுக்குமான ஆதாரங்களும் இருக்கின்றன. டிஸ்பியூட்டட் சைட் இஸ் ஒன் காம்போசிட் சைட், தேர் இஸ் எ ப்ரூஃப் தட் ஹிந்துஸ் வர்ஷிப் அட் த அவுட்டர் கோர்ட்யார்ட். அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியுடைய அந்த கூம்பு மாதிரி நம்ம இருக்க பார்க்குறோம் இல்லையா, அந்த கோபுரங்கள் மாதிரி இருந்ததை பார்க்குறோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்துக்களும் அதுக்குள்ளே வந்து இந்துக்களும் தொழில் நடத்திருக்கிறாங்க, இஸ்லாமிய தொழில் நடத்திருக்காங்க, ரெண்டு பேருமே தொழில் நடத்துறதை நம்ம வந்து ஆதாரங்கள் மூலமாக பார்க்குறோம். ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்பே அந்த இடத்துல வந்து இந்துக்கள் ராமர் சீதையை வணங்குறதுக்கான ஆதாரங்கள் உள்ளது. பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி அது இருந்திருக்கு. இது முகல் பீரியட் டிஸ்பியூட், அதனால வந்து விச் இஸ் வெரி ஆப்வியஸ். ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு 200 ஆண்டு கால வரலாறு தான், அதற்கு முன்னாடியே வந்து இந்த சர்ச்சைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுலேருந்தே வந்து வணங்குறதுலாம் இருந்திருக்கு. ராம ஜென்மபூமி தான் திரு ராம்நாதன் குறிப்பிட்டது போல அந்த இடம் வந்து ஜென்மஸ்தான் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கு பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில். பிலீஃப் ஆஃப் சாங்க்டம் டு பி ஜென்மபூமி, அந்த இடம் தான் ராமர் பிறந்த இடம். நான் ஏற்கனவே சொன்ன போல மதுராவில் பார்த்தீங்கன்னா கோயிலும் மசூதியும் அடுத்தடுத்து ரொம்ப ஒட்டி இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே போய் பார்த்தோம்னா ஒரு சிறை மாதிரியான ஒரு இடம் இருக்கும், அதுதான் கண்ணன் கிருஷ்ணர் பிறந்த இடம் என்று நம்பப்படுகிறது. அது ஒரு சிறை போன்ற அமைப்பாகவே இன்னும் இருக்கிறது. அந்த சிறைக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா மசூதியோட கட்டடம் தான் இருக்கும், அந்த அளவுக்கு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அது வந்து கண்ணன் பிறந்த இடம், கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்னு மதுராவில் அந்த சிறையை வந்து மக்கள் நம்புவது போல, இந்துக்கள் நம்புவது போல, அயோத்தியில் இந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார் என்பது இந்துக்களுடைய வலிமையான நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை நீதிமன்றம் மேற்கோள் காட்டுகிறது. முஸ்லீம்களும் இந்த இடத்தை கைவிட்டு விடவில்லை, இந்துக்களும் இந்த இடத்தில் பிரார்த்தனை நடத்தாமல் இல்லை. அதனால தானே பஞ்சாயத்து
கட்டுமானம் இருக்கிறது என்பதற்காகவே அந்த இடத்து உரிமை கோரிட முடியாது அப்படிங்கிற ஒரு புள்ளியும் நீதிமன்றம் சொல்கிறது. ஒரு பில்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறனாலேயே அதுதான் அந்த வித்தியாசம் பார்க்கணும். அங்கே வந்து ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததை நீதிமன்றம் ஏற்கிறது. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மசூதி கட்டுவதற்காகவே இடிக்கப்பட்டது என்பதை ஏற்கவில்லை. ஆனால் கடவுள் நம்பிக்கை அடிப்படையில் நம்ம வந்து நிலத்துக்கு உரிமையாளர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது. நிலத்துக்கான உரிமையாளர் யார் என்பதை ஆவணங்கள் மூலமாக தான் தீர்மானிக்கணும். ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையை ஓடிட்டுருக்கு. நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து இடத்துடைய உரிமையாளர் யார் என்பதை தீர்மானிக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த பிரச்சனை வந்து ராமர் இருந்தாரா இல்லையா, பாபர் அங்கே இருந்தாரா இல்லையா, பாபர் மசூதி இடித்ததார் அந்த கேள்விக்கெல்லாம் போல, இந்த பாபர் மசூதி இருந்த இடம் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற டைட்டில் டிஸ்பியூட், அந்த இடத்துக்கான உரிமை பிரச்சனை சொத்து தகராறு, அவ்வளோதான் சிம்பிளாக பார்க்க வேண்டியது. உணர்ச்சி படக்கூடிய விஷயங்கள் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து பெரிய உணர்ச்சி பூர்வமான விஷயமாக, நாடு முழுக்க கொந்தளிக்கக்கூடிய விஷயமாக நம்ம வந்து ரொம்ப நாளாக மாறிச்சு. அரசியல் மதம் எல்லாமே கலந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமானதை பார்க்குறோம். நீதிபதிகள் அப்படி உணர்ச்சி பூர்வமாக அதை அணுக மாட்டாங்கிறத பார்க்குறோம். இன்னும் முக்கியமான விஷயத்தை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. உயர் நீதிமன்றம் உத்தரப்பிரதேச மாநில அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த இடத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு நல்ல தீர்வாக இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. உயர் நீதிமன்றம் இந்த இடத்தை 2.77 ஏக்கர் நிலத்தை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு நல்ல தீர்வாக தெரியவில்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறத பார்க்கிறோம். சென்னை அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஏற்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அயோத்தி வழக்கின் தீர்ப்பை வாசித்து வருகிறார் தலைமை நீதிபதி கோகோய். ஷியா வக்ஃப் வாரிய மனுக்கள் தள்ளுபடி செய்தது உச்ச நீதிமன்றம். உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகளும் ஏகமனதாக தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கின்றனர். மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தீர்ப்பு நிறைவேற்றப்பட வேண்டும் என தலைமை நீதிபதி கொகோய் தலைமையிலான அமர்வு தீர்ப்பை வாசித்து வருகிறது, தெரிவித்து வருகிறது. ஒரு பிரிவினரின் நம்பிக்கையை மற்ற பிரிவினர் தொந்தரவு செய்யக்கூடாது உச்சநீதிமன்றம். மதச்சார்பின்மையே இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை, உச்சநீதிமன்றம் கருத்து. சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் யாருக்கு சொந்தம் என்பது வழக்கு. ஒரு பிரிவினரின் நம்பிக்கை மற்ற மத நம்பிக்கையை தடுப்பதாக இருக்கக்கூடாது. சன்னி பிரிவுக்கு எதிராக ஷியா பிரிவு தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. நிலத்துக்கு உரிமை கோரிய நிர்மோகி அகாராவின் கோரிக்கையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. நிர்மோகி அகாராவின் கோரிக்கைக்கு உரிய ஆதாரங்கள் இருப்பதாக தெரியவில்லை என்று நீதிமன்ற கருத்து. நீதிமன்றம் நடுநிலையை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கிறது. அமைதியை காக்கவும் பாதுகாப்பை பராமரிக்கும் வகையில் அயோத்தி தீர்ப்பை அனைவரும் ஏற்க வேண்டும். இந்திய தொல்லியல் துறை ஆதாரங்கள் ஆராயப்பட்டுள்ளன என உச்ச நீதிமன்றம் தகவல். காலி இடத்தில் பாபர் மசூதி கட்டப்படவில்லை என தெரிகிறது. 12வது நூற்றாண்டில் அங்கு கோயில் இருந்ததாக தொல்லியல் துறை கூறுகிறது. 12 மற்றும் 16 நூற்றாண்டுக்கு இடையே அங்கு என்ன இருந்தது என தெளிவான ஆதாரம் இல்லை. ஆவணங்களின் அடிப்படையில் தான் நிலத்திற்கு உரிமை கோரும் வழக்குக்கு தீர்வு காண முடியும். இங்கு ஆவணங்களே இல்லை. அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பது இந்துக்களுடைய நம்பிக்கை.
ராமர் தொடர்பான இந்துக்களின் நம்பிக்கை விவாதம் சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்டது, அதை ஏற்க வேண்டும். மசூதிக்கு கீழே இருந்த கட்டுமானம் இஸ்லாமிய அடிப்படையிலான கட்டுமானம் அல்ல, ராமர் அயோத்தியில்தான் பிறந்தார் என்ற இந்துக்களின் நம்பிக்கையை மறுக்க இயலாது. கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில், அதற்காக கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையில் இடத்துக்கு உரிமையாளர் யார் என தீர்மானிக்க முடியாது. தொல்லியல் துறையின் ஆதாரங்கள் தீர்வுகளை ஒதுக்கிவிட இயலாது. உச்சநீதிமன்றம் இறை நம்பிக்கை மற்றும் வழிபாட்டில் தலையிட விரும்பவில்லை. மசூதி கட்டுவதற்காகத்தான் கோயில் இடிக்கப்பட்டது என தொல்லியல் துறை கூறவில்லை. கட்டுமானம் இருக்கிறது என்பதற்காகவே அந்த இடத்துக்கு உரிமை கோர இயலாது. தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் வெளியாக 30 நிமிடங்கள் வரை ஆகும். ஆங்கிலேயர் காலத்திற்கு முன்பே அயோத்தியில் ராமர் சீதையை இந்துக்கள் வணங்கியதற்கான ஆதாரம் உள்ளது. சர்ச்சைக்குரிய நிலத்தின் முற்றத்தை இந்துக்கள் தங்கள் வசம் வைத்திருந்ததற்கான ஆதாரமும் உள்ளது. பாபர் மசூதி வழக்கில் 5 ஏகமனதாக தீர்ப்பளித்து வரக்கூடிய காட்சியில் நாம் பார்க்கிறோம், முஸ்லீம்களும் அந்த இடத்தை கைவிட்டு விடவில்லை, இந்துக்களும் அந்த இடத்தை கைவிட்டு விடவில்லை. இது ரொம்ப ஒரு டீடைலிங்கான ரிப்போர்ட். போது இன்னமும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய, சொல்லக்கூடிய, கருதக்கூடிய தீர்ப்பு, என்னப்பா செய்ய போகிறீங்க அந்த இடத்த அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பு இன்னும் வரல. என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர்களுடைய புரிந்துணர்வை அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அவருடைய ஏற்பை எதெல்லாம் ஏற்கிறோம், எதெல்லாம் அவர் இந்த ஒரு வழக்க தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி எதை எதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லி கொண்டு வரக்கூடியதை பார்க்குறோம். 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோதமானது. கிவ் 5 ஏக்கர் லேண்ட் டு முஸ்லிம் சைட், மஸ்ஜித் சைட். இந்த நிலம் தற்போது பொசன் யார்ட்ட இருக்கு அப்படின்னா மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ முஸ்லீம்கள் தரப்புலையும் இல்லை, இந்துக்கள் தரப்பிலையும் இல்லை, இது வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருக்கிறது. சன்னி வக்ஃபு போர்ட் டு கெட் 5 ஏக்கர் லேண்ட், 5 ஏக்கர் நிலம் சன்னி வக்ஃபு வாரியத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இஸ்லாமிய முறைப்படிதான் அங்கு பாபர் மசூதி கட்டப்பட்டுள்ளது. சன்னி வக்ஃபு வாரியத்துக்கு 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 5 ஏக்கர் நிலம் என்பது எங்கே என்பது கவனிக்கப்பட வேண்டியது. கோர் இஷ்யூ, முக்கியமான சர்ச்சை 2.77 ஏக்கர் இடத்துல இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 60 ஏக்கர் வரைக்கும் வந்து அந்த இடத்த வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க மத்திய அரசு. 60 ஏக்கர் வரைக்குமே அந்த இடத்த ஒட்டுமொத்தமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதில் வந்து 2.77 ஏக்கர் இடம் வந்து சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. 5 ஏக்கர் இடத்தை முஸ்லிம் வக்ஃபு வாரியத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த 5 ஏக்கர் இடம் என்பது இந்த 2.77 ஏக்கரை உள்ளடக்கியதா, தனியாக உள்ளதா, வேறு ஏதேனும் இடங்களிலா என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டியிருக்கிறது. அந்த 5 ஏக்கர் நிலம் வந்து மாற்றிடம், இந்த சர்ச்சைக்குரிய இடத்தில் இல்லை, 2.77 ஏக்கர் இடத்தில் இல்லை. அதற்கு பதிலாக 5 ஏக்கர் நிலத்தை சன்னி வக்ஃபு வாரியத்திற்கு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. அப்படியானால் இந்த 2.77 ஏக்கர் அது இன்னும் வரல, அந்த இடத்துக்கு தான் வரப்போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்து கிளைமேக்ஸ் வந்து உச்சநீதிமன்றம் நெருங்கி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு வரியாக சொல்லி இதை வந்து ஒட்டுமொத்தமாக என்னென்னலாம் இருந்தது இல்லை அப்படிங்கலாம் சொல்லிட்டே வரக்கூடிய பார்க்குறோம். அங்கு கோயில் கட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இடத்துடைய டைட்டில் தான் யார் அப்படிங்கிறத, அந்த இடத்துடைய உரிமையாளர் யாருங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. சன்னி வக்ஃபு வாரியத்திற்கு 5 ஏக்கர் நிலத்தை உத்தரப்பிரதேச அரசு, அது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறனால, அயோத்தியில் இருக்குங்கிறனால உத்தரப்பிரதேச அரசு 5 ஏக்கர் நிலத்தை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பாயிருக்கிறது. மசூதி கட்டுவதற்காகவே ஆல்டர்னேட் 5 ஏக்கர் லேண்ட் ஃபார் மாஸ்க். இந்த தீர்ப்பை அமல்படுத்துவது பற்றிய திட்டங்களை வடிவமைக்க, நிறைவேற்ற 3 மாதம் அவகாசம்.
மூன்று மாதத்திற்குள் இந்த தீர்ப்பை எப்படி அமல்படுத்துவது, 3 month டெட்லைன் டு ஃப்ரேம். ஸோ 2.77 ஏக்கர் சர்ச்சைக்குரிய நிலத்தை இந்துக்கள் தரப்பு பெறுகிறது, அதற்கு மாற்றாக 5 ஏக்கர் நிலத்தை இஸ்லாமியர் தரப்புக்கு வழங்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை 3 மாதத்திற்குள்ளாக நிறைவேற்றுவதை முடிவு செய்ய வேண்டும். மஸ்ஜித் சைட் கெட்ஸ் ஆல்டர்னேட்டிவ் லேண்ட், 5 ஏக்கர் லேண்ட் டு மஸ்ஜித் சைட். மந்திர் சைட் கெட்ஸ் த டிஸ்பியூட்டட் லேண்ட், அந்த சர்ச்சைக்குரிய நிலத்தை இந்துக்கள் பக்கம் பெறுகிறது. கவர்மெண்ட் டு ஃபார்ம் ட்ரஸ்ட் சென்டர் டு செட் அப் எ போர்டு ஆஃப் ட்ரஸ்டீஸ் இன் 3 months, 3 மாதத்திற்குள் இதை நிர்வகிப்பதற்கு, அந்த இடத்தை நிர்வகிப்பதற்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவ வேண்டும். மந்திர் சைட் கெட்ஸ் த டிஸ்பியூட்டட் லேண்ட், முஸ்லீம்ஸ் டு கெட் ஆல்டர்னேட்டிவ் லேண்ட், பொசஷன் ஆஃப் இன்னர் அண்ட் அவுட்டர், அந்த 2.7 ஏக்கர் நிலத்தை வந்து அது வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துடணும், அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். தனிநபர்களுக்கு கொடுக்காமல் இதை வந்து மத்திய அரசுக்கே அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. நிலத்தை பராமரிப்பு தொடர்பாக மத்திய அரசு புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும், 3 மாதத்துக்குள் அதை அமல்படுத்த வேண்டும், ஒரு அறக்கட்டளையை நிறுவ வேண்டும். அந்த அறக்கட்டளைக்கு இந்த நிலம் சொந்தமாக இருக்கும். நிர்மோகி அகார அமைப்பு இந்த உரிமை குரலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு 5 ஏக்கர் ஆல்டர்னேட்டிவ் இதர இடம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோவில் இருந்த, மசூதி இருந்த சர்ச்சைக்குரிய இடமாக இருக்கக்கூடிய 2.77 ஏக்கரை வந்து மத்திய அரசு பொசஷன் எடுத்துக்கணும், மத்திய அரசு உரிமை எடுத்துக்கணும். அதில் ஒரு அறக்கட்டளையை 3 மாதத்துக்குள் நிறுவ வேண்டும். அந்த அறக்கட்டளைக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் செய்யணும். அந்த இடத்துக்கு தான் வந்து அவர்களுக்கு தான் வந்து அறக்கட்டளைக்கு தான் இதற்கான உரிமை வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு. 3 month deadline to frame scheme. உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை அல்மோஸ்ட் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலம் இந்துக்கள் தரப்புக்கோ இஸ்லாமியர்கள் தரப்புக்கோ கொடுக்காமல் மத்திய அரசுக்கு கொடுத்து அதில் அவர்கள் கோயில் கட்டுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி அதற்கு ஒரு அறக்கட்டளையை நிறுவி 3 மாதத்திற்குள் அதை நிர்வகிக்கக்கூடிய அறக்கட்டளை நிர்வகிக்கக்கூடிய ஏற்பாடு செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு இதற்கு ஆல்டர்னேட்டிவாக 5 ஏக்கர் நிலத்தை வேறிடத்தில் உத்தரப்பிரதேச அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்பார்த்த, ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்த்த, மிகப்பெரிய கவலையோடு பார்த்துக் கொண்டிருந்த நீதிபதிகள், 5 நீதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. 40 நாள் விசாரணைக்கு பிறகு அக்டோபர் 16 ஒத்திவைக்கப்பட்ட இந்த வழக்கில் நீதிமன்ற தீர்ப்பை சொல்லியிருக்கு. 2010 வந்து அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு வழங்கியது, அதற்கு எதிர்த்து வந்து தொடரப்பட்ட வழக்குகளுக்கு தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. 5 நீதிகள் கொண்ட அமர்வு, அதில் யுனானிமஸாக அத்தனை பேரும் ஒரே விதமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். முரண்பட்ட பார்வை இல்லை. இது வந்து சட்டப்படியான தீர்ப்பை தாண்டி ஒரு சமரச தீர்வாக அந்த இடத்துல பார்க்கப்படுகிறது.
வந்து சர்ச்சைக்குரிய நிலம் வந்து கோயில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. ஆனால் வந்து ஒரு தனிநபருக்கு கொடுக்காமல் ஒரு அறக்கட்டளை கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பாயிருக்கிறது. அதற்கு பதிலாக 5 ஏக்கர் நிலத்தை வந்து சன்னி பிரிவினருக்கு வக்குவாரியத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிர்மோகி அகாரம் என்ற அமைப்புக்கான உரிமை இல்லை என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இந்த தீர்ப்பு பற்றி நம்முடைய விவாதிப்பதற்காக இந்த அரங்கத்தில் நம்முடைய நண்பர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய சூர்யா வெற்றிகொண்டான், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சூர்யா வெற்றிகொண்டா வந்திருக்கார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரைக்கும். அதே போல எழுத்தாளர் ராம்கி அவர்கள் வந்திருக்கிறார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும். அதே போல பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் இருக்கிறார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கும். நான் வந்து முதல்ல திரு கோலாகல சீனிவாசன் போக விரும்புகிறேன். இந்த நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு உங்கள் மனதில் ஏற்படுத்தக்கூடிய என்ன ஓட்டங்கள் என்ன? இது வந்து ஒரு சட்ட ரீதியான தீர்வா, ஒரு சமரசமான தீர்வா? நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி தீர்வு தான் சொல்லக்கூடிய வாய்ப்பு, இதுதான் அவங்கள்ட்ட வாய்ப்பு, அவங்க டேபிளில் இருந்த வாய்ப்பு இதுதானா உங்களுக்கு பார்வை? அதாவது இது ஒரு அருமையான தீர்ப்பு. இதில் வந்து என்னென்னா 2010 செப்டம்பர் 30 அலகாபாத் ஹைகோர்ட்டினுடைய லக்னோ பெஞ்ச் அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்தப்போ அந்த தீர்ப்பில் வந்து ஒரு அபரேஷன் இருந்ததாக சொல்லப்பட்டது. என்னென்னா அந்த தீர்ப்பினுடைய மெயின் கண்டெண்டர்ஸாக இருக்கக்கூடிய ராம் லல்லா, நிர்மோகி அகாடா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் சன்னி வக் போர்டு, இந்த மூணு பேருமே என்ன கிளைம் பண்ணாங்க, அவங்க ப்ரேயரில் என்ன இருந்ததுன்னா 2.77 ஏக்கர்ஸும் தங்களிடமே தரப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அதாவது எப்போதுமே வந்து ஒரு ப்ரேயர்னு வச்சா இந்த ப்ரேயரை ஓகே பண்ணும் இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணும். ஆனால் அந்த தீர்ப்பு என்ன செஞ்சது, ப்ரேயருக்குள்ளேயே அது மூன்றாக பிரித்து தந்தது. இதில் வந்து ஷர்மா மட்டும் டோட்டலாக 2.77 ராம்லலாவுக்கு தந்தார், மற்ற 2 நீதிபதிகளும் 3 பிரித்தார்கள். இதுவே ஒரு அபரேஷன் என்று இருந்ததுனால இந்த 3 திருப்தியெல்லாம் 3 வந்து அவங்க மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. இல்லை, சர்மா வந்து என்ன பண்ணா டோட்டலாக 2.77 ராம்லலாவுக்கு தந்தார், அகர்வால் வந்து 3 பிரித்தார், அதே போல ஏயு காணும் 3 பிரித்தார். இந்த 3 பிரிப்பது அப்படிங்கிறதுல இவங்க 2 ஒரு ஒற்றுமை இருந்தது. அதே போல சர்மாவுக்கும் அகர்வாலுக்கும் எந்த இடத்துல ஒற்றுமை இருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னால் இருந்த இந்து மத வழிபாட்டுத்தலம் இடிக்கப்பட்டு கட்டப்பட்டது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏயு கான் என்ன சொன்னா இடிபாடுகள் மீது கட்டப்பட்டது அப்படின்னு, அதாவது இடிக்கப்பட்டுன்னு சொல்ல இடிபாடுகள் மீது கட்டப்பட்டது அப்படின்னு அவர் 285 தீர்ப்பில் அப்படி சொல்றார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் அகர்வால் வந்து 5700 அந்த தீர்ப்பை தந்தார், சர்மா 1700, டோட்டலா 8000. இந்த 5700 ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இருந்தது. இப்போ என்னன்னா இதில் இருந்த அந்த அபரேஷன் சரி செய்யப்பட்டிருக்கிறது. எப்படின்னா எல்லாருடைய கோரிக்கையும் ராம்லல்லாவுக்கு தந்தாக வேண்டும் அப்படின்னு. இப்போ ராம்லல்லான்னு சொல்லலைனாலும் டோட்டலாக இந்த 2.77 கோயில் கட்டுவதற்கு என்று ஆகிவிட்டது. ஒன்று, ரெண்டாவது அந்த மசூதியை பற்றிய அதிகாரபூர்வத்தன்மை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அது மசூதிக்கே உண்டான ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் இல்லை, ஏன்னா அதில் வந்து மினார்ஸ் கிடையாது. அப்புறம் உள்ளே நுழைந்து கைகால் கழுவுவதற்கான அந்த வஜு என்று சொல்வார்கள் அந்த குளம் கிடையாது. ஸோ ட்ரெடிஷ்னல் மாஸ்க் கிடையாது. ஒன்று, இன்னொரு விஷயம் என்னென்னா 1994 ஃபருக்கி இஸ்மாயில் கேஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபருக்கி இஸ்மாயில் கேஸ் அப்போ தான் வந்து இந்த 67 ஏக்கர் மத்திய அரசு கையகப்படுத்தியது. அதை எதிர்த்து அவர் டாக்டர் ஃபருக்கு இஸ்மாயில் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சந்தேகம் தெளிவு பண்ண விரும்புகிறேன். நம்ம வந்து அங்கே குளம் இல்லை என்பதனாலேயே அங்கே வந்து அவங்களுக்கு வந்து புனிதத்தலமாக இல்லை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியுமா? அது வந்து தொழுகை நடத்துவதற்கான இடமாக இல்லாமல் இருந்தால் அந்த கட்டடம் எதற்காக கட்டப்பட வேண்டும்? அந்த கட்டட அமைப்பு வந்து இஸ்லாமிய முறையிலானதுங்கிறது எல்லாருமே ஏற்போம். அந்த கட்டடத்தில் பல சந்தர்ப்பங்களில் பிரேயர்கள் இருந்திருக்கு, பல சந்தர்ப்பங்களில் பிரேயர் இல்லாமல் இருந்திருக்கு, விட்டு விட்டு போனதை நம்ம பார்க்குறோம், ஏற்கனவே மார்க்கில் அங்கே வந்து. ஆனால் அப்போ வந்து அந்த கட்டடம் தொழுகைக்கானதாக இல்லை என்றால் அந்த கட்டடம் தொழுகை நடத்துவதற்கு மசூதி என்கிற பகுதி தேவையற்றது. ஏன்னா அவங்க மேற்கு நோக்கி எங்கு வேண்டுமானாலும் தொடரலாம், ஓடுற பஸ்ஸில் கூட அவர்கள் தொட முடியும். இல்லை, இந்த இடத்துல வழிபாட்டு தலத்தில் ஒரு ஒரு மசூதிக்கு கோயிலுக்கு இடையில இருக்க பெரிய விஷயமே அந்த நம்பிக்கையை பார்த்தோம்னா இந்து மதமும் கூட எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்பதை ஏற்கிறது. அது உண்மை. ஆனால் கோயில்கிற விஷயத்தை வர்றப்போ இந்து மதத்தில் வைக்கப்படுவது அது தர்ஷனுக்கானது, மாஸ் ப்ரேயருக்கானது அல்ல. ஆனால் மசூதி என்பது மாஸ் ப்ரேயருக்கானது. அந்த மாஸ் ப்ரேயரை மசூதியில் தான் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. இதை வந்து குர்ஆனே சொல்லுகிறோம். இதைத்தான் வந்து 5 நீதிபதி வந்து ஃபருக்கு இஸ்மாயில் கேஸில் 1994 சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இஸ்லாமிய தரப்பில் ஒன்று சொன்னாங்க,
எப்படின்னா குர்ஆனுடைய வாசகத்தை காட்டி வேறு ஒருவர் வழிபட்ட இடத்தில் மசூதி கட்டலாகாது என்று சொல்லி இருக்கிறது அப்படிங்கறத அவங்க ஆர்கியூமெண்டா வைக்கிறாங்க. அப்போ இந்த தரப்புல ஏற்கனவே ஒரு இந்து கோயில் இருந்ததுங்கிறாங்க. இந்த டயத்துல நீங்க அப்படி சொன்னீங்கன்னா நம்ம அகழ்வாய்வுத்துறைக்கு உத்தரவிடலாம் அப்படின்னு சொல்லி 2002 பிப்ரவரியில உச்ச நீதிமன்றம் வந்து, அதாவது அன்னைக்கு இருந்து அலகாபாத் ஹைகோர்ட்டு இவங்க ஆல் இண்டியா அந்த சர்வே ஆஃப் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு உத்தரவிடுகிறது. 2003 பிப்ரவரியில் அவங்க 574 பக்கம் அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள். இதுக்காகவே கிரவுண்டு பெனிட்ரேட்டிங் ரேடார் சிஸ்டம் அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து தெரிவிக்கப்பட்டு இடிக்காமலேயே பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸை ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கை தருகிறார்கள். அதில் இந்து மத ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஒரு கல்வெட்டு கூட கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டு வந்து 1100 ஆண்டு, கிபி 1100 ஆண்டு வழக்கில் இருந்த சம்ஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அயோத்தியனுடைய பெருமை, விஷ்ணுவுடைய பெருமை இதெல்லாம் பற்றி அது எழுதப்பட்டிருக்கு. மேலே இது நமச்சிவாய என்கிற வாசகம் இருக்கிறது. இந்த கல்வெட்டெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அகர்வாலுடைய 5200 பக்க தீர்ப்பில் 900 பக்கம் இந்து கோயில் எவிடன்ஸுக்கு மட்டுமே ஒரு சந்தேகம் இருக்குது. அது வந்து அங்கு காண கிடைத்த கட்டடங்கள், கட்டடத்துடைய பகுதிகள் இஸ்லாமிய அடிப்படையிலானது இல்லை என்று சொல்லியிருக்கிறதே தவிர, அங்கு இந்து மத நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய நீங்கள் சொல்வது போன்ற சிவன் விஷ்ணுவையெல்லாம் மேற்கோள் காட்டக்கூடிய கல்வெட்டுகள் இருந்ததாக ஏஎஸ்ஐ சொன்னதாக உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதாக என்னுடைய ஞாபகத்தில். அதாவது ஒரே ஒரு விஷயம், சர்மாவுடைய தீர்ப்பில், தீர்ப்பு பக்கம் நான் எடுக்கணும், சர்மாவுடைய தீர்ப்பில் இது வந்து ஏற்கனவே இந்து கோயில் இருந்தது, அது உறுதி செய்ய கோவில் போன்ற கட்டடம். ஆமாம், எப்போதுமே அப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து வரலாற்றுக்கு முன்னால் போய் என்றைக்குமே பாஸ்ட்டுக்குள்ளே போகவே முடியாது. என்றைக்குமே இந்த லைக்லி போன்று இந்த வார்த்தைகள் ஒரு விஷயம் அவங்கள்ட்ட தொடர்றேன். இந்நிலையில் ஓய்வு பெற்ற நீதியரசர் கற்ப விநாயகம் அவர்கள் நம்மளுடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கற்ப விநாயகம். இணைப்பில் வந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்திலும் பகிர்ந்து கொள்ள இருப்பதற்கு எங்களுடைய நன்றி. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பற்றிய உங்களுடைய பார்வை நீதியரசர் கற்ப விநாயகம். இதை ஒத்த வழியில சொல்றதுன்னா, சிறப்பான தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு, ரெண்டு பேருக்கு வெற்றி தோல்வி இல்லை, நீதிக்கு வெற்றி, நீதிக்கு வெற்றி. அதாவது அது அவங்க அந்த 5 ஜட்ஜஸ் டிசைட் பண்ணது, சியாங்க ஒதுக்கினது, அசானா ஒதுக்கினது, அப்புறம் தண்ணியையும் அப்புறம் இந்த ராம்லலாவையும் சேர்த்து வச்சு ரெண்டுக்கும் பொதுவா பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இந்த ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட், மீடியேஷன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்குமே, ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சி, ரெண்டு பேருக்கும் மகிழ்ச்சி. பாண்டே ஒரு விஷயம், இன்ஃபேக்ட் ஜஸ்டிஸ் தபாரிவால்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு, பழைய சீஃப் ஜஸ்டிஸ். நல்லா தெரியும், பழைய சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணாரு, அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆன உடனே சென்னைக்கு வந்தார். அப்ப ஹெலிகாப்டர் வந்த உடனே நான் வந்து செகண்ட் ஜட்ஜ், அப்ப ஷா வந்து சீஃப் ஜஸ்டிஸ், நான் வந்து செகண்ட் ஜட்ஜ். ஹெலிகாப்டர்ல எங்களையும் கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சர்ச்சுக்கு போனார், நாகப்பட்டினம் சர்ச்சுக்கு போனார், எங்களையும் வழிபாட முடியாது. அப்புறம் நாகப்பட்டினம் போனார், அப்புறம் இந்து கோயிலுக்கு போனோம் நாகப்பட்டினத்துலயே. இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது இந்துக்களுக்கும் போகணும், முஸ்லீம்களுக்கும் இந்துக்கள் கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு 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 நல்ல ஏற்படுத்திருக்காருன்னு அந்த செஞ்சில பேர்ல. எனக்கு ஒரு சந்தேகம் நீதியரசர், அதாவது இந்த மாதிரியான வழக்குகள்ல உணர்ச்சிகள் மேலிடும் அப்படிங்கறத நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப சென்சேஷனலான இஷ்யூங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறேன். அப்ப இந்த இடத்துல ஆவணங்கள் இல்லாத போது, அது நீதிமன்றமே சொல்கிறது, தொழுகை நடந்ததற்கான ஆவணங்களும் இருக்கிறது, பிரார்த்தனை நடந்ததற்கான ஆவணங்களும் இருக்கிறது, இந்துக்களுடைய பொசிஷன்ல இருந்ததற்கான ஆவணங்கள் இருக்கிறது, இஸ்லாமியோட பொசிஷன்ல இருந்ததற்கான ஆவணங்களும் இருக்கிறது அப்படிங்கும் போது, ஒரு டாக்குமெண்ட், ஒரு பட்டா சீட்டா அடங்கல், வருவாய்த்துறை ஆவணங்கள், பதிவுத்துறை ஆவணங்கள் மாதிரியான விஷயங்கள் இல்லாத போது, இந்த இடத்துல சட்ட ரீதியான தீர்ப்பை தாண்டி சமரச ரீதியான தீர்ப்பை நோக்கி நீதிமன்றம் செல்கிறதோ அது சரிதானோ? நிச்சயமா, நிச்சயமா சட்ட ரீதியான தீர்ப்பை விட அவங்க அலகாபாத் ஹைகோர்ட்ல கூட 3:3 இவங்களுக்கு 1:3 பண்ணதுங்கிறது ஒரு 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 சமரச தீர்ப்பு வழிய ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இந்த வழக்குல சில ஆதாரங்களை குறிப்பிட்டு, ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட், மீடியேஷன் ரிப்போர்ட், இவங்க கொடுக்குற ரிப்போர்ட், தண்ணி கொடுக்குற ரிப்போர்ட், இவங்க ராம்லீலா கொடுக்குற ரிப்போர்ட் எல்லாம் வச்சுதான் பேஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய. ரெண்டாவது அதை விட முக்கியமானது மிஸ்டர் பாண்டே, தண்ணி வந்து என்ன பண்ணாங்க, இது முடிகிறதுக்கு முன்னாலேயே
அவங்க கோயில் கட்டுகிறது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, எங்களுக்கு மாற்று கொடுக்கணும் நாங்க, அதுதான் தீர்ப்பாயிரு. அவங்க சொன்னதுதான் அப்ப தீர்ப்பாயிருக்கு. அந்த தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்து நானே இவ்வளவு எதிர்பார்க்கல. நாங்க 5 நீதிபதிகளும் 40 நாட்களாக கேட்ட அந்த தீர்ப்புகள் இன்ஃபேக்ட் இதுவரைக்கும் 40 நாளைக்கு முன்னாடி உள்ள அதிகமான உள்ள கேஸ் வந்து கேசவானந்த பாரதி கேஸ், 11 ஜட்ஜஸ், இதுல 5 ஜட்ஜஸ், இந்த 5 ஜட்ஜஸும் 40 நாள் சில நீதிபதிகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த பேச விட மாட்டாங்க. இந்த 5 பேர்ல சில பேர் பேச விடாத ஜட்ஜஸும் இருக்காங்க. நான் பல முறை அங்க பட்டம் பண்ணிருக்கேன். இவங்க 5 பேருமே பொறுமையா கேட்டாங்க. அதை விட அந்த சீஃப் ஜஸ்டிஸ் கன்சர்ன் இஸ் இந்த தீர்ப்புகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், எந்த விதமான சட்ட ஒழுங்குக்கும் அமைதி கேடு வரக்கூடாது, பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கன்சர்னை அந்த நீதிபதிகளுடைய கன்சர்ன் சொசைட்டி அது பண்ணதுக்கு நன்றி. ஓய்வு பெற்ற நீதியர் சார் கற்பவநாயகம், உங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொடுங்க. நன்றி. எழுத்தாளர் ராம்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். நீதியர் சார், கற்பவநாயகம் சொல்கிறாரு, இது மாதிரியான விஷயங்களில் உணர்ச்சிகள் மட்டுமே மேலோங்கியிருக்கக்கூடிய விஷயங்களில் ஆதார ஆவணங்கள் முழுமையாக இல்லாத இடங்களில் நம்ம வந்து ஒரு சமரச தீர்வாக தான் போய் ஆகணும். இப்போ ஒரே ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 5 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான முடிவுக்கு வந்தாங்கிறது ஒரு பெரிய ஆறுதலான விஷயம் சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை தருறாங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமாக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. ஏன்னா இதை வந்து இந்த தீர்ப்புக்காக நம்ம வந்து ரொம்ப நாள் காத்திருந்தோம். ஏன்னா இதை அடிப்படையாக வைத்து பல்வேறு கோயில்கள் பல்வேறு சக்திக்குறை நிலங்கள் வட இந்தியாவில் ஏராளமாக இருக்கின்றன. இது ஒரு ஒரு பெரிய முன்னுதாரணமாக அமையும். ரெண்டாவது, நான் ஒரு வரலாற்று மாணவனாக இந்த தீர்ப்பை இப்போ நம்ம உள்ள முழுக்க போகலை, அந்த எசன்ஸ்லேருந்து நான் புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு வரலாற்று மாணவனாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிக்கிறது. ஏன்னா ரொம்ப கிளியர் கட்டாக இருக்குது. அதாவது மசூதிக்கு முன்னாடி அதுக்குள்ள அடிப்படை நிலங்கிறது ஏதோ ஒரு இந்து கோயில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பை வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கிளியரா சொல்லிருக்காங்க. இதுதான் அடிப்படை, இதுதான் பெரும்பாலான. அதை வந்து ஏஎஸ்ஐ ஏற்கனவே சொல்லிருச்சு, அது அலகாபாத் நீதிமன்றம் ஏற்றிருக்குது, அதை தான் உச்சநீதிமன்றம் ஏற்றிருக்குது. அது ஒரு சின்ன வித்தியாசம் என்ன எடுக்கிறாங்க, நாமளும் நீதிமன்றம் பார்க்கிற பார்வையில் வித்தியாசம். நாம வந்து சில இடங்களில் ஒரு இன்டர்பிரேஷன்ல ஒரு வார்த்தை நம்ம போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது நீதிமன்றம் எப்படி எடுக்கிறதுனா, அது காலிமனையில் கட்டப்பட்ட மசூதி அல்ல, ஆனால் மசூதி கட்டப்பட்டதற்காகவே அந்த கோயில் இடிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு இல்லை. கண்டிப்பா வந்து அது வந்து மேல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மேல வந்திருக்குங்கிறத அவங்க வந்து ஏற்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் இதுக்காகவே இடிவெடுச்சாங்க, அது இடிபட்ட நிலமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக என்ன அப்சர்வேஷன், ஏஎஸ்ஐயோட அப்சர்வேஷன் என்ன இருக்குதுன்னா, பெரும்பாலான மசூதிகளுக்கு அது கட்டப்பட்ட இடம் வந்து ஒரு காலி மனையில் கட்டப்பட்டது இல்லை, அங்கே ஏற்கனவே வழிபாட்டு இடங்கள் வழிபாடுகள்னா இந்து மத வழிபாட்டு இடங்கள் இல்லை, வேறு மத வழிபாட்டு இடங்களாக கூட இருக்கலாம், பௌத்தம் சமணம் எதாக இருந்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு வழிபாட்டு இடமாக இருந்தது, அதன் மேலமாக தான் பெரும்பாலான மசூதிகள் கட்டப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற முடிவுக்கு பெரும்பாலான இது வந்து அயோத்தி என்பது ராமர் பிறந்த இடம் என்ற இந்துக்களின் நம்பிக்கையை தாண்டி சர்ச்சைக்குரிய நிலத்தை இப்போது மத்திய அரசுடைய உரிமைக்கு கொடுத்துருக்கு, மத்திய அரசுடைய பொசஷனுக்கு கொடுத்துருக்குது. மத்திய அரசு அங்கே ஒரு அறக்கட்டளை நிறுவ வேண்டும், அந்த அறக்கட்டளை கோயில் கட்டிக்கொள்ளலாம். அந்த 2.77 ஏக்கர் நிலத்தில் கோவில் அமைப்பதற்கான வாய்ப்பை இப்போது நீதிமன்றம் ஏற்படுத்தியிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு உரிமை இருப்பதை மறுத்துவிட முடியாது என்பதனால் அவர்களுக்கு ஒரு 5 ஏக்கர் ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ ராமர் கோவில் சர்ச்சைக்குரிய இடத்தில் கட்டப்படுவதற்கான பச்சை விளக்கு அது கிரீன் சிக்னல் கிடைத்திருப்பதை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அணுகிறது? கிடைத்திருப்பதாக அணுகிறது. இப்போ அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாம் தெளிவாக எல்லாம் சொன்னீங்க, சட்ட ரீதியாகவா சமரச தீர்ப்பா அப்படின்னு இந்த ரெண்டு கோணத்தில் பார்க்கும்போது அவங்க 2-3 விதமாக எடுத்து வைக்கிறாங்க. பழைய தீர்ப்பு 3 பக்கமும் பிரித்து கொடுத்தாங்க. இப்போ அது சர்ச்சைக்குரிய வந்த பிறகு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது உண்மை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது உண்மை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இடிக்கப்பட்டதும் உண்மை. இடிக்கப்பட்டது உண்மைன்னா அது சட்டவிரோதமாக இடிக்கப்பட்டது உண்மை. அதே உச்சநீதிமன்றம் மேற்கொள்கிறது. அதே அவங்களே மேற்கொண்டு மசூதி இடிப்பு சட்டவிரோதம் என்பதை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் பதிவு செய்திருக்காரு, கோடிட்டு காட்டுறாங்க. அப்புறம் இவ்வளவும் கோடிட்டு காட்டிட்டு அதுக்கு உண்டான ரெமிடி இல்லை, அது வந்து சட்ட ரீதியாக அதை கையாள. அந்த ரெமிடியா தொழுகை நடத்துவதற்கு சன்னி வக்ஃப் வாரியத்திற்கு 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கினதாக ஏற்க முடியாதா? கொடுத்துருக்காங்க. தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதுங்கிறது ஒரு இந்திய குடிமகனாகிய நம்முடைய கடமையாக கருதுகிறோம். பட் அதுக்குள்ள போகிற ஆய்வு அதுக்கு உண்டான உரிமை நம்மகிட்ட இருக்குங்கிறதுனால சொல்கிறோம். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரம் மேல்முறையீடுக்கு
ரிவ்யூவுக்கு வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அது பின்னால் தான் பார்க்கப்படும். பட் ஆனால் இங்கே போகிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா துல்லியல் ஆய்வுப்படி இது இருந்திருக்கலாம், நம்பிக்கைக்குரியதாக இருக்கலாம், நம்பப்படலாம், நம்பப்படலாம், கருதப்படலாம், பேசப்படலாம், இப்படி எல்லாம் படலாம் படலாம்னு சொல்லிட்டு இது ஒரு சமரச தீர்வா, சமரச தீர்ப்பா தானே இது மொத்தமாக பார்க்குற மாதிரி வருது. இல்லை உங்களுக்கு ஆவணங்கள் ஆதாரங்கள் நேரடியாக இல்லாத இடத்துல வேற என்ன வாய்ப்பு? நீதிமன்ற நீதிபதி கற்பநாயகம் வந்து உயர்நீதிமன்றத்திலிருந்து பல முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியவர், அவரும் கூட அதான் சொல்றார். டாக்குமெண்டல் ப்ரூஃப் வந்து சால்டா ஒரு பக்கமாக இல்லாத போது ரெண்டு பக்கமுமே வேற வேற ஆவணங்கள் காட்டப்படும் போது நம்பிக்கை அடிப்படையில் தான் செயல்பட வேண்டியிருக்குதான நீதிமன்றம் சொல்லுது. அது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுறது? இப்போ அந்த கேள்வின்னு ஒன்று வரும்ல. இப்போ பாபர் மசூதிக்கு உங்களுக்கு தொல்லியல் துறையிலேருந்து நீங்கள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காலத்துக்கு முன்னாடி கேள்வி வச்சுறேன். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுடைய ஆட்சி காலத்தில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறது. அப்போ பாபர் மசூதி இருந்த இடத்துக்கு உள்ள வேறு ஒரு கட்டடத்திற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இப்போ உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டது போல அந்த கட்டடங்கள் வந்து இஸ்லாமிய முறைப்படி கட்டப்பட்டதாக இல்லை. அங்கே வந்து தூண்கள் இருக்கின்றன, தாமரை சின்னங்கள் இருக்கின்றன, பீடங்கள் இருக்கின்றன, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது ஒரு காலி மனையில் கட்டப்பட்டதில்ல, ஏற்கனவே இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கட்டப்படுதுன்னு சொல்லும்போது அங்கே கோயில் இருந்தது தானே நம்ம அப்படி தானே இன்ட்ரெஸ்ட். நீங்கள் எப்படி கோயிலாக கருதுறீங்கிறது தானே கேள்வி. அதுதான் அந்த கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? இல்ல அதான் எனக்கு வருது. இல்ல இல்ல வெறும் ஒரு கட்டணமா நம்ம வந்து பாக்குறோம். ஒரு கட்டணம் இப்ப எப்படி வந்து மசூதிக்கு வந்து ஒரு கட்டண முறை இருக்குதோ, கோயிலுக்கு வந்து எப்படி ஒரு கட்டண முறை இருக்குதோ, அது போன்ற முறைப்படி இருக்குங்கிறத அங்க பாயிண்ட் அங்க. அதுல கோயில் முறையாக இருந்திருக்கிறதாங்கிறதான சர்ச்சையா இருக்கு. சாமி சிலை கிடைக்கல, ஆனா அங்க வந்து தாமரை சின்னமும் கோயில் அமைப்போம். நம்ம வந்து கோயில் நம்ம வீட்டுல அங்க கூட தாமரை சின்னம் தான் கிடைச்சிருக்கோம். இல்ல நீங்க அப்படிலாம் போகல, போகும்போது தூணுக்கும் கோவில் இருக்கிற தூணுக்கும் அடிப்படையில வித்தியாசம் உண்டு. அந்த தூண்கள் கோவிலுக்கான அடிப்படையான இருக்குதுங்கிறத அவங்க பாத்துருக்காங்க. கோயில் இல்ல. இப்ப இன்னொரு விஷயத்த பாக்கணும்ல, இந்த தீர்ப்பு வந்து முரண்பட்ட தீர்ப்போ பிரிவாக இருக்கக்கூடிய தீர்ப்புகள். ஐந்து நீதிபதி ஒரே மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தலைமை நீதிபதி, இரண்டாவது மூத்த நீதிபதி, ஜூனியர், சிறுபான்மை நீதிபதி உட்பட நசீர், நீதியரசர் நசீர் உட்பட ஐந்து பேருமே இந்த முடிவு வந்துடுறாங்க. யுனானிமஸ் டிசிஷனாக பார்க்கணும். மகிழ்ச்சி, பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா போகிறோம், தீர்வு வரணும், அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற கோணத்தில் நீங்கள் சட்ட ரீதியாக இதை அணுக முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சமரசமாக ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு சொல்கிறீங்க. ஆதாரங்கள் சரிவர இல்லைன்றீங்க. சரி, ஆதாரமே இல்லாத பட்சத்தில் ஒரு அனுகுணமாக இப்படி தான் இருக்கலாம், அங்கே இல்லை இப்படியே இருக்கட்டும். ஸோ பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவோம், அவங்களுக்கு அங்கே ஒன்று கொஞ்சம் ஒதுக்கி ஒரு அஞ்சு ஏக்கரை கொடுத்துருவோம், இது இவங்களே இங்கேயே இருந்துட்டு போட்டோம். அது இந்துக்களுக்கு நேரடியாக நீ கோயில் கட்டுன்னு கொடுக்காம அதை அரசாங்கத்தில் ஒப்படைச்சது. அரசாங்கம் மூணு மாதம் ஸ்கீம்னு ஒரு டைத்தை போட்டு நீங்கள் அதுக்குள்ள ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இது ஒரு சமரசத்துக்கு உண்டான வாய்ப்பை அவங்க கருதுறாங்க. இதுக்கு மேலே வந்து வேறு மேல்முறையீடுக்கான சந்தர்ப்பம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வும் ஒட்டுமொத்தமாக ஏகோபித்தமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருப்பதனால இதில் வந்து அப்பீலுக்காக போகிறதுக்கோ, கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறதுக்கோ, வேறு ஏதேனும் ஒரு தீர்ப்பை மாற்றி எழுதுவதற்கான வாய்ப்புகளை இல்லைங்கிற புரிந்துகிறோம். ஐந்து நீதிபதிகளும் ஏக மனதாக இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 30 நிமிடங்களுக்கு மேல் இந்த தீர்ப்பு போயிருக்கிறது. 3 மாதத்தில் மத்திய அரசு ஒரு திட்டத்தை வரையறுக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து 3 டிஸ்பியூட்டட் பார்ட்டிஸ் இருந்தாங்க. அதில் வந்து நிர்மோகி அகாரா அப்படிங்கிற அமைப்புக்கான சட்ட ரீதியான உரிமை இல்லை என்ற தீர்ப்பாக இருக்கிறது. அங்கே வந்து சன்னி வக்ஃபு வாரியத்திற்கும் ராம்லல்லா டயட்டி ராம்லல்லா இது வந்து ஒரு தனிநபருக்கான உரிமையாக இல்லாமல் ராம்லல்லா என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிலைக்கான உரிமையாக பார்க்கிறது. ஸோ ராம்லல்லாவுக்கு அந்த 2.7 ஏக்கர் இடம் வந்து உரிமைப்பட்டதாக பார்க்கப்பட்டு அதை அவர்களிடம் நேரடியாக வழங்காமல் மத்திய அரசுக்கு வழங்குகிறது. மத்திய அரசு ஒரு அறக்கட்டளை நிறுவ வேண்டும். அந்த அறக்கட்டளை வந்து 3 மாதத்துக்குள் நிறுவ வேண்டும். அந்த அறக்கட்டளை அங்கே ஒரு கோயில் கட்டுவதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். ஸோ அயோத்தியில் சர்ச்சைக்குரிய 2.77 ஏக்கர் நிலத்தில் ராமர் கோயில் கட்டுவதற்கான பச்சை விளக்கை, கிரீன் சிக்னலை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அங்கு ஏற்கனவே இன்னொரு உரிமைதாரர்களாக இருக்கக்கூடிய சன்னி வக்ஃபு வாரியத்திற்கு ஆல்டர்னேட்டிவாக 5 ஏக்கர் நிலத்தை வந்து உத்தரப்பிரதேச அரசு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இதுல வந்து ஆமா, இப்ப வந்து நிதின் கட்கரி அவர்கள், நிதின் கட்கரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கு பார்க்கலாம்.
ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிச்சதை நம்ம வந்து பார்க்குறோம். அந்த கொஞ்சம் ஆடியோ இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக அவரை புரிஞ்சிக்க முடியும், உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கேயும் கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து வழக்கம் போல் அதான் அவர் என்ன சொன்னாங்க சரியாத்தில் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, அரசியல் கட்சியிலலாம் அண்ணன் சூர்யா விட்டுன்னு சொன்னால நாங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பை தலைவணங்கி ஏற்போம் அப்படின்னா முதல்ல அது நம்ம ஏற்று தான். அதுக்கு பிறகு நம்ம வந்து டீ கோட் பண்ணப்பட்ட பிறகு தான் காங்கிரஸ் கட்சி கூட அவருடைய உச்சகட்ட குழு வந்து கூடி விவாதிச்சிருக்கிறாங்க நம்ம வந்து தீர்ப்பை எப்படி பார்க்கணும். ஸோ அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு அவ்வளோ அறிக்கிறக்கான நேரம் ஆகும். நான் திரு ராம்கிட்ட கேட்க முடிச்சு, நீங்கள் ஒரு வரலாற்று மாணவனாக எனக்கு வந்து ஒரு மகிழ்வு அளிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. இதில் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் இந்த இரண்டு பேருக்கும் இருந்த ஒரு நிலத்தகராறு இடத்தகராறை உச்சநீதிமன்றம் அமைத்த குழு, ஒரு மூன்று பேர் கொண்ட இப்ராஹிம் கலிஃபுல்லா மற்றும் ஸ்ரீ ஸ்ரீவசங்கர் உள்ளிட்ட மூன்று பேர் கொண்ட குழு இதில் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கே வந்து அவங்க தீர்ப்பு அவங்க இறுதி விசாரணை நாளில் அவங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. அன்னைக்கே வந்த தகவல் என்னென்னா இஸ்லாமிய அமைப்புகள் வந்து விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, அவர்கள் பெருந்தன்மை காட்ட தயாராக இருக்கிறார்கள் என்பது அன்னைக்கே தகவலாக சேர்ந்த அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை என்றாலும் கூட அந்த விட்டு கொடுத்தலின் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த சமரச குழுவுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இப்ராஹிம் கலிஃபுல்லா போன்ற அவருடைய சமரச குழுவிற்கு இந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான பங்கு இருப்பதான் நினைக்கிறீங்க? இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு தீர்வை எட்ட முடியாது, அதில் ஒரு எந்த சந்தேகமும் இல்லை. நான் வந்து இந்த அறக்கட்டளை அமைக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம், அதோடைய செயல்பாடு என்னவா இருக்குங்கிறத நான் ரொம்ப முக்கியமா கவனிக்க போறேன். என்னன்னா அந்த அறக்கட்டளையுடைய செயல்பாடு அந்த கோயிலை கட்டுவதில் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராம் லல்லா அப்படிங்கிற டைட்டி அந்த தெய்வ சிலை இருக்கிறது இல்லையா, அதற்கு உரிமைப்பட்டதா பாக்குறாங்க. ஆனா அவருக்கு யார் பொறுப்பு, ராம் லல்லாக்கு யார் பொறுப்பா, ஒரு குரூப் வந்து நான் தான் சொல்ல முடியாதுனால அந்த இடத்தோட பொசஷனை மத்திய அரசு கொடுக்குறாங்க. 2.7 ஏக்கர் இடத்தை மத்திய அரசுக்கு வச்சுக்கோங்க, மத்திய அரசு 3 மாதத்திற்குள் ஒரு தீர்வு காணுங்க, அந்த தீர்வு அடிப்படையில் ஒரு அறக்கட்டளை நிறுவுங்க, அந்த அறக்கட்டளை எங்க கோயில் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்யும். ஸோ பொசஷன் வந்து மத்திய அரசு இருக்கும், ஆனால் கோயில் அந்த இடத்துல இருக்கும். ஆனா மத்திய அரசு என்ன செய்ய போகிறது, அதாவது கோயில் பாபர் மசூதி ஒரு மசூதி கட்டிடுறாங்க, ராமால் கோயில் கட்டுறாங்க, பாபர் மசூதி திருப்ப கட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த அறக்கட்டளை ஒரு மானிட்டர் பண்ண என்ன முக்கியமான செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடரப்பட வேண்டும். ஏனென்றால் பாபர் மசூதி அந்த சர்ச்சைக்குரிய இடத்தில் இதுவரைக்கும் ஒட்டுமொத்த இடத்துல திரும்பவும் பண்ணல. ஏன்னா பாபர் மசூதி அகழ்வாராய்ச்சி பண்ணி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொடர்ந்து அழவாய்ச்சி கண்டினியூ பண்ண வேண்டும். ஏன் என்று சொன்னால் நவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய மண் படிமங்களுடைய நாட்களை நீங்க கணக்கிட முடியும். அங்க இருக்கக்கூடிய கட்டடம் தூணுடைய நாட்களை இது வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, ரெண்டு நம்ம கீழடியில் நம்ம பார்க்கறோம். இது வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது, ஆதிச்சனூர் வந்து 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கணும். அப்போ வந்து மண் படிமன் அடிப்படையில் அந்த ஆயுட்காலத்தை கணக்கிட முடியும். ஆனா அந்த இடத்துல இருந்தது கோவிலா இருந்தால் எந்த கோயில் இருந்தது எந்த நவீன ஆராய்ச்சி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் சிலைகளை ஏதாவது கிடைச்சா அதை நோக்கி நான் சொல்ல வரேன். அதை நோக்கி நான் முன்னாடி என்னன்னா பாபர் மசூதி ஆகட்டும், அதற்கு முன்னதாக இருந்தப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு வழிபாட்டு தலமாகட்டும், இரண்டுமே வந்து வெறும் வழிபாட்டு தலங்கள்ல, இரண்டுமே இந்திய பண்பாட்டு கலாச்சாரத்தின் ஒரு அடையாளங்கள். பாபர் மசூதி வந்து இன்னைக்கு இஸ்லாமிய கட்டடக்கலையின் ஒரு முக்கியமான மசூதி, அதை இடித்தது தவறு என்று இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இடித்த தவறு போல அதே போல அதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அதை இடித்ததும் தவறு. ஆனால் இப்போ என்னன்னா தவறு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன விதமான விஷயங்கள் இருந்தன, என்ன பண்பாட்டு கலை அம்சங்கள் இருந்தன, அதை வந்து இன்றைய சந்ததியினருக்கு கொண்டு போக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியா முழுக்க இருக்கிற பல பண்பாட்டு சின்னங்களுடைய அடிப்படை என்ன, அதுல என்ன எசன்ஸ் இருக்கு, அதனுடைய அம்சங்கள் என்னங்கிறது இன்றைய தலைமுறைக்கு தெரியவில்லை. இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கட்டிடம் இந்த மசூதி ஆகட்டும் இதெல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதை நம்மளுடைய சன்னதிகள் தெரிஞ்சிருந்தாங்கன்னா எதையுமே இடிக்க மாட்டாங்க, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதற்கு தேவையான விஷயங்கள் அப்போ தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடரப்பட வேண்டும். அங்கே என்ன நிஜமான என்ன ஸ்ட்ரக்சர் இருந்தது, அதோடைய பின்புலம் என்ன, அதெல்லாம் எடுத்துட்டு போய் வரலாற்று ஆய்வுகளை கொடுத்து இன்னும் நம்ம ஃபர்தர் ரிசர்ச் பண்ணி ஆகணும். திரு கோலால சீனிவாசன் கேட்கிற விஷயம், ராம் லல்லா டைட்டிக்கு வந்து அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது, 2.7 ஏக்கர் சர்ச்சைக்குரிய இடம். ஆனால் அந்த நிலத்தின் உரிமை ராம்லால் டைட்டி வந்து அவருக்கு நம்ம காப்பிரைட் கொடுக்க முடியாதுனால அதுக்கு வந்து கோயிலுக்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது நாளைக்கு அந்த இடத்துல கோயில் அமைந்தாலும் அது ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டாவே தான் எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். இப்போ மதுராவில் நம்ம பார்க்கணும், மதுராவில் வழிபாடு வந்து இஸ்லாமிய வழிபாடும் இந்துக்கள் வழிபாடு ரெண்டுமே நடந்தாலும் கடுமையான போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் தான் அங்கே நடக்குது. அதே மாதிரி நாளைக்கு இந்த இடம் கோயில் கட்டப்பட்ட பிறகு கூட அது வந்து கடுமையான பாதுகாப்பு பிறகு நம்ம குறைஞ்சபட்சம் அடுத்த 50-100 ஆண்டுகளுக்காக நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த மாதிரி ஒரு கடுமையான பாதுகாப்புக்குரிய இடமா தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டாலும் கூட லகான் மத்திய அரசு பக்கம் இருக்க வேண்டும், எந்த நேரத்திலான அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான அந்த அதிகாரத்தை செலுத்துவதற்கான சட்ட ரீதியான வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த இடம் ராம்லல்லாவுக்கு சொந்தம், ஆனால் தற்போது பொசஷன் மத்திய அரசு கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு இன்பிட்வீன் கேப் எடுத்திருக்காங்களா?
இல்லை, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்காலத்தில் இதனால் சர்ச்சை வரும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து ரொம்ப இந்த இந்த வேர்டிக்டினுடைய சிறப்பே வந்து ரொம்ப கிளியர் கட் வேர்டிக்டாக இருக்குது. இந்த பங்கு பிரிக்காமல் அதெல்லாம் இல்லாமல் டோட்டலாக இந்த இடம் கோயிலுக்கானது, இங்கே நோ மசூ. ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான், அதைத்தான் அவரே வந்து அங்கே வந்து அவர் ஆளுமை மிக்க, அவருக்கு அதுவே ஒரு தனி என்டிட்டி அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த குழந்தை ராமருங்கிறது ஒரு தனி என்டிட்டினாலும் இந்த ராமருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும்ல. இப்போ ராமருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரைவேட் பார்ட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக அரசே இன்னைக்கு வந்து அவருடைய ஒரு கேரண்டா மாதிரி அவருடைய பிரதிநிதியாக மத்திய அரசையே அது நியமித்திருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒன்று, ரெண்டாவது, எப்படி அறநிலையத்துறையின் கீழே இங்கே கோயில் இருக்கோ அதே போல் மத்திய அரசின் கீழே அங்கே ஒரு கோயில் இருக்கும் அப்படிங்கிறப்போ எதிர்காலத்தில் இது விதமான டிஸ்பியூட்டுக்கு என்றைக்கும் வாய்ப்பே கிடையாது. ஆக்சுவலாக எதிர்காலத்தில் எப்போதுமே டிஸ்பியூட் இல்லாமல் இருப்பதற்கு இது பயன்படும் நான் நினைக்கிறேன். ஒரு தரப்புக்கு வந்து அந்த இடத்தை கேட்காம இப்போ நம்ம வந்து என்ன கேட்குறோம், இது வந்து உரிமைங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்க்கும்போது இது ஏன் இடம் அப்படின்னு கேட்குறோம். என்னை வந்து அந்த இடத்துல வெளியேற்றும் போது இப்போ வந்து எட்டு வழிச்சாலை உதாரணத்தை எடுங்க. எட்டு வழிச்சாலை உதாரணத்தில் நஷ்டஈடு, மறுவாழ்வு, புனருத்தாரணம், பெரிய அளவிலான இழப்பீடு, மரங்களுக்கு இவ்வளவு, கிணத்துக்கு இவ்வளவு, வாடகை வீட்டுக்கு இவ்வளவு, சுவருக்கு இவ்வளவு, கட்டடத்துக்கு இவ்வளவு, இவ்வளவு கொடுத்தாலும் கூட அது என்னுடைய இடம், நான் அங்கே வெளியேற நான் மறுப்பேன் அப்படின்னு அங்கே போராட்டம் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அங்கே மாற்று அப்போ 5 ஏக்கர் 2.7 ஏக்கர் பதிலாக 5 ஏக்கர் நம்ம டபுள் மடங்கு லேண்ட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த இடம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சரியான விஷயம் வந்து நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்படும் போது சரியாக இருக்குமா? இதுக்கு வந்து அவன் நீதிமன்றம் சொல்லுது, வி ஹேவ் டு அட்ரஸ் த ஃபெய்த், வி ஹேவ் டு அக்செப்ட் த ஃபெய்த். அது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, அதை வியக்கணும். வெறும் நம்பிக்கைன்னு மட்டும் இல்லை, இப்போ அலகாபாத் நீதிமன்றத்தில் லீகலா லாஜிக்கலாங்கிறத தாண்டி மூணு பேரும் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆள் கொஞ்சம் பிரிச்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னுடைய இடம் எனக்கு கிடைச்சுங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் அடைய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு பிரிவினருக்கு முழுமையான இடமும் இன்னொரு பிரிவினருக்கு இல்லாமல் போகும்போது அந்த டிஸ்பியூட் முடிஞ்சதான் கேட்கும். எஸ், அதனால தான் இதை வந்து இது சமரச தீர்ப்பு இல்லை சட்ட தீர்ப்புன்னு நான் பார்க்குறேன். ஓ, இது சட்ட தீர்ப்பாக இருக்கிறதுனால தான் இந்த டிஸ்பியூட் கம் டு அன் எண்டுன்னு நான் பார்க்கறேன். மிக மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் நம்மோடு தொலைபேசி இணைப்பில் இருக்கார். வணக்கம் திரு தா பாண்டியன், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய நன்றி. இந்த உச்ச நீதிமன்றத்துடைய 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எந்த முரண்பாடும் இல்லாமல் 5 நீதிபதிகளும் ஒரே விதமான தீர்ப்பை சொல்லியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு பற்றிய மிக எதிர்பார்ப்பையும் இதை ஏற்படுத்திய உச்ச நீதிமன்றத்துடைய அயோத்தி வழக்கிலான இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வை. நீதிமன்ற தீர்ப்பு சரியானதா அல்லதா என்பதல்ல, ஒரு மனதாக 5 நீதிபதிகளும் தீர்ப்பை கூறியிருப்பதே இந்திய நாட்டில் ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்கான நல்ல அறிகுறி. மூன்று நீதிபதிகள் ஒரு கருத்தையும் 2 நீதிபதிகள் இன்னொரு கருத்தையும் சொல்லி இருந்தால் மீண்டும் அது சர்ச்சையை எழுப்பி இருக்கும், தீ பத்தி இருக்கும். ஐவரும் வழங்கிய தீர்ப்பு, இதை இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடிமக்களும் நல்மக்கள் அனைவருமே முழு மனதோடு ஏற்க வேண்டும். அவர்களுக்கு திருப்தியோ திருப்தி இல்லையோ இந்த தீர்ப்பை, அதுவும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கிறோம் என்று சொல்லுவதோடு இஸ்லாமிய தலைவர்கள் நீதிமன்றம் சொல்லுவதால் அல்ல, நாங்களே அந்த நிலத்தை உங்களுக்கு வழங்குகிறோம், நீங்களும் கோயில் கட்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற 5 ஏக்கர் நிலத்தில் நாங்கள் மசூதி கட்டிக் கொள்ளுகிறோம் என்று அவர்களும் அறிக்க வேண்டும். அதே இந்து மத தலைவர்களும் 5 ஏக்கரிலும் நீங்களும் எந்த மசூதியும் கட்டிக் கொள்ளுங்கள் என்று வாழ்த்த வேண்டும். இருவரையும் இது இணைக்கிற நாளாக, நன்னாளாக இந்தியாவில் இனிமேல் கடவுள் பெயரால் அவர் படைத்த மக்களை கொள்கிற வேலையை செய்ய மாட்டோம் என்ற உறுதியையும் எடுத்துக்கொள்ள இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கப்பட வேண்டும். இது சரியா தவறா திருப்தியா என்ற கருத்தை நான் சொல்ல மாட்டேன். ஒருமித்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் உயர் தீர்ப்பு, எனவே இதை நாடே ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
மத்திய அரசு அந்தரங்க சுற்றியோடு இதனை நிறைவேற்ற வேண்டும். உத்தரப்பிரதேச அரசாங்கம் உடனடி நடவடிக்கையில் இறங்க வேண்டும். பாரபட்சம் காட்டக்கூடாது. இந்தியா முழுமையிலும் இஸ்லாமிய சகோதரர்கள் இதனை பெருந்தன்மையோடு வரவேற்று எப்படி முகமது நபி போரில் அவரால் தோற்கடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர்களை அவர் தொழுது கொட்டு திரும்பி வந்து உங்கள் அனைவரையும் நான் மன்னிக்கிறேன், நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்று அறிவித்தாரோ அதே முறையில் அவர் வழியில் நீங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நான் பணியோடு ஒரு இந்திய குடிமகன் என்ற முறையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன், விவசாயிகள் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். தா பாண்டியன், தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய மிக மூத்த அரசியல் தலைவர், 80களை கடந்து 90களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு தா பாண்டியன் வந்து மிக ஆச்சரியமான ஒரு கடவுள் பற்றிய தன்மையில் மிக வேறுபட்ட ஒரு கருத்தை கொண்ட கட்சியில் இருந்தாலும் கூட இந்த மதத்தின் பெயரால் நடந்த சண்டைகளெல்லாம் போதும், இனி ஒரு கேதம் ஏற்படக்கூடாது, அதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டும், 5 நீதிபதிகள் கொண்டு 5 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்பை சொல்லியிருப்பதை அத்தனை பேரும் ஏற்க வேண்டும், மத்திய அரசும் உத்தரப்பிரதேசமும் இதை இதய சுத்தியோடு அணுக வேண்டும், இஸ்லாமிய தரப்பினர் காட்டிய பெருந்தன்மையை நாம் போற்ற வேண்டும் என்று இந்த தீர்ப்பை முழு மனதாக 100% ஏற்றுக்க மிகப்பெரிய வியப்பை மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். திரு சூர்யா வெற்றிகொண்டான், உங்களுடைய தோழமை இயக்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய மிக மூத்த தலைவராக கூடிய திரு தா பாண்டியனுடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி ஏற்று மனப்பூர்வமாக அவர் பேசியிருக்கிறாரு. அது என்ன, நீங்கள் உள்ளாதங்கத்தை பார்க்கணும். நீங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் இந்த சர்ச்சைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள், இந்த 5 நீதிபதிகளும் ஏகமனதாக அவர்களுக்குள்ளே ஒரு சமரசத்தை உருவாக்கி வெளியிலேயும் ஒரு சமரசத்தை உருவாக்கி இந்த பிரச்சனைக்கு மொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள், எனவே அதை நாங்கள் தலைவணங்கி வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இனி அங்கே ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் கோயிலை மசூதியை கட்டிக்கொள்ளட்டும், அதை அவர்கள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் அதை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டதற்காக அவர்களுக்கு ஒரு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறார். அதே போல் இந்த பிரச்சனையில் இனி மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஒரு கலவரமோ அல்லது ஒரு பாகுபாடோ பிரிவினையோ அது வரக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இந்த கோணத்தில் அப்படி தான் பார்க்குறோம், அதே கருத்தை தான் நாங்களும் இங்கே வலியுறுத்தினோம். அதாவது மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை வைத்து கொண்டோ அல்லது இருக்கலாம் நடக்கலாம் என்ற சர்ச்சையெல்லாம் இனி தவிர்க்கப்படட்டும், வாழுகின்றவரை நிம்மதியாக வாழ வேண்டும், எனவே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு நன்றி, எனவே அவர்கள் அங்கே இருக்கட்டும் இவர்கள் இங்கே இருக்கட்டும், இனி பிரச்சனைகள் இல்லாமல் இனி அமைதி நிலவ வேண்டும், அந்த அடிப்படையின் கருத்தை தான் இந்த கருத்தாக பார்க்க. நடந்ததாக இருக்கட்டும், இனி நடப்பது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு திரு தா பாண்டியனுடைய பார்வை, அதை நீங்கள் இருக்கிறீங்க. ஆல் இந்தியா முஸ்லீம் லா போர்டு இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வைத்திருக்கக்கூடிய அகில இந்திய முஸ்லீம் சட்ட வாரியம், தனிநபர் சட்ட வாரியம், அது என்ன சொல்லுது, அவருடைய செய்தியாளர் சந்திப்பு வந்து நடந்து கொண்டிருக்கிறது, அதை டெல்லியில் நடந்தக்கூடிய அதோடைய நேரலை காட்சியிலே காணலாம். तकरीबन आधा घंटा उसको पढ़ा, रिलेवेंट पोर्शन जजमेंट में बहुत सी बातें हैं जो मुल्क के कॉन्स्टिट्यूशन सेकुलरिज्म और 1991 का एक वगैरह वगैरह जो बहुत सी बातें जो कारामद हैं, लेकिन जो उसका क्रक्स है, उन्होंने ये तो कहा कि सूट नंबर 4 हम पार्टली डिक्री करते हैं, लेकिन हमारी ज़मीन जो सूट नंबर 4 की थी वो पूरी की पूरी उन्होंने सूट नंबर 5 के प्लेंटिव को दे दी। ये हद से हम बहुत ज़्यादा डिससेटिस्फाइड हैं, क्योंकि आर्टिकल 142 के तहत उन्होंने ये इस्तेमाल किया है, लेकिन हम नहीं समझते कि आर्टिकल 142 का स्कोप यहाँ तक है कि किसी के वेस्टेड राइट को आप ले सकते हैं। फिर भी इस पर अभी हम मशवरा करेंगे अपने सीनियर एडवोकेट धवन साहब से भी और दूसरे वकीलों से भी, और उसके बाद तय करेंगे कि वेदर टू फाइल ए रिव्यू और ना। लेकिन हमारा प्रपोजल है ये, क्योंकि इसमें फाइनिंग जो है इस पॉइंट पर ख़ासतौर से वो बहुत ही हम समझते हैं अनजस्ट है, लेकिन सुप्रीम कोर्ट का जजमेंट इसके साथ हमेशा से कहते रहे हैं कि हम रेस्पेक्ट करते हैं उसकी, और पूरे मुल्क के आवाम से यही अपील करते हैं कि वो पीस और ट्रैंक्विलिटी को मेंटेन रखें, किसी किस्म का कोई प्रोटेस्ट या कोई एहतजाज किसी साइड से नहीं होना चाहिए, ना कोई इसके लिए
ये सोच रहे हैं ये कोई डिफीट किसी की है या किसी की विक्ट्री है. तो दैट वी हैव ऑलवेज सेड एंड टुडे आल्सो वी रिटेट इट एंड व्हाट एवर लीगल कोर्स इज पॉसिबल दैट वी विल अडॉप्ट. वी आर स्पेशली डिससेटिस्फाइड विद सम फाइंडिंग्स ऑफ द ऑनरेबल सुप्रीम कोर्ट विच वी हैव जस्ट हर्ड. But after going through the judgment, we will clarify those things in detail. So today I can only say that judgment is not satisfactory and is not as per our expectations. We are not satisfied with it. And especially from the fact that the land of the mosque, even of the inner courtyard, in which prayers were offered, that too has been given to the other side. Isme ye hum isko नहीं कुटी बांध सकते हैं ना जस्टिस बांध सकते हैं. फिर भी हम इसके बारे में जो कुछ लीगल रेमेडी होगी वो उसके बारे में तय करेंगे बाद में आपको बताएंगे. आज तो इतना ही हम कहना चाहते हैं कि जो ऑब्जर्वेशंस में आए उसमें बहुत से ऐसे ऑब्जर्वेशंस हैं जो चीफ जस्टिस ने प्रोनाउंस किया जजमेंट सुनाया उसके अंदर बहुत से ऐसे ऑब्जर्वेशन जो मुल्क के लिए फ़ायदेमंद हो सकते हैं मुस्तकबिल में. इस सेकुलर स्ट्रक्चर को कायम रखने में ये जजमेंट कहीं किसी हद तक हमारा पूरे मुल्क के लिए मददगार हो सकता है. तो हम हर पार्ट को नहीं क्रिटिसाइज़ कर रहे हैं लेकिन कुछ पार्ट उसका जहाँ की फाइंडिंग दी गई है ख़ासतौर से जो फाइंडिंग इस बात की दी गई है कि मस्जिद का कंस्ट्रक्शन माना गया 1528 अमीर बाकी से कह दिया तो 1528 हो गया और 1857 के बाद के ये कहा गया कि इसके बाद की तो एविडेंस मिलती है इससे पहले की एविडेंस नमाज पढ़ने की नहीं मिलती. अब मैं इसको किसी को और नहीं कह सकता लिख कर ही इस बात को कहूँगा जो कुछ मैं कहना होगा कि जो चीज़ें आप रिलाई कर रहे हैं टाइफन थेलर का जो ट्रैवलर्स अकाउंट रिलाई किया आपने और उस टाइफन थेलर के ट्रैवलर्स अकाउंट में अगर ये लिखा है कि ये मस्जिद 3 गुंबद वाली बनाई गई तो मस्जिद के लिए अब नमाज पढ़ने का उस वो रिपोर्ट लिखेगा ये हम एक्सपेक्ट नहीं कर सकते ट्रैवलर्स के उसमें अकाउंट में ना पूजा करने उससे लिखा है. तो जिस डॉक्यूमेंट को आप रिलाई कर रहे हैं कि हिंदुओं के बिलीफ को सपोर्ट करने के लिए उसी डॉक्यूमेंट को आप मुसलमानों के लिए इस्तेमाल रिलाई नहीं कर रहे हैं तो ये सब चीज़ें हैं जो उसकी डिटेल्स जजमेंट पढ़ने के बाद ही मेंशन की जाएंगी और वो रिव्यू में ग्राउंड में मेंशन की जाएंगी अगर हमारे पर्सनल बोर्ड की एग्जीक्यूटिव कमेटी ये तय करती है. चूँकि बोर्ड की एग्जीक्यूटिव कमेटी ने तय किया है कि हमारे वकीलों की टीम और ख़ासतौर से धवन साहब और सीनियर वकला के मशवरे से उनके जजमेंट पढ़ लेने के बाद फिर वो फाइनल डिसीजन देंगे कि रिव्यू फाइल किया जाएगा या नहीं फाइल किया जाएगा. तो इसलिए आज तो आप खाली अपनी राय दे सकते हैं कि इससे लगता है कि हम शायद रिव्यू फाइल करें लेकिन अभी हम फाइनल नहीं कुछ कह सकते हैं. नहीं नहीं मैं नहीं कह रहा हूँ मैं कह रहा हूँ कि वो मुल्क का जो सेकुलर फैब्रिक है उसके लिए कुछ ऑब्जर्वेशन बहुत यूजफुल हैं. जैसे 1971 के एक्ट को उन्होंने बहुत तारीफ की जो 1971 का डिसीजन वर्षिप एक्ट है 91 का जो एक्ट है जो इसका हमें अंदेशा था. धवन साहब ने बहुत स्ट्रांगली आर्ग्यू किया था कि आपके जजमेंट से वो कमज़ोर में पड़ जाए तो कोर्ट ने चीफ जस्टिस साहब ने जो पोर्शन सुनाए उसमें उसको स्ट्रेंथन किया है. तो ये चीज़ें हैं जो उन्होंने ये भी कहा है कि किसी एक कम्यूनिटी का बिलीफ दूसरी कम्यूनिटी से सुपीरियर नहीं है. हमारे देश में इक्वलिटी है. ये ऑब्जर्वेशन जो हैं ये जाएंगे मुल्क के लिए फ़ायदेमंद ऑब्जर्वेशन हैं जो मुस्तकबिल में पूरे मुल्क को हेल्प करेंगे. जजमेंट में जो आप कह रहे हैं उसमें क्या टेक अवे पॉइंट्स हैं जो देखिए मैं सबसे पहला पॉइंट तो मैंने आपसे कहा ना कि उन्होंने सूट नंबर 4 को भी लिमिटेशन से बाहर नहीं माना पार्टली डिग्री किया और आउटर कोर्टयार्ड के बारे में हमें ग्रीवांस नहीं है चूँकि आउटर कोर्टयार्ड का चबूतरा एग्जिस्ट कर रहा था. इनर कोर्टयार्ड के बारे में उन्होंने ये कहा कि इनर कोर्टयार्ड में भी चूँकि मुसलमानों का कब्ज़ा 1857 के पहले का एविडेंस नहीं जो हमारे ख्याल से जो एविडेंस उन्होंने यूज़ की है वो सब रेफर कर रही मस्जिद को और उस मस्जिद में कोई पूजा पाठ का जिक्र उसमें नहीं. तो अब उसी एविडेंस को जो उसको उन्होंने रिलाई किया है हिंदुओं की आस्था के ताल्लुक से वही एविडेंस तो मुसलमानों की मस्जिद शो कर रही. तो जब मस्जिद का एग्जिस्टेंस है और मस्जिद किसी और काम के लिए नहीं है खुद उन्होंने माना. उन्होंने माना है कि हाँ 16 दिसंबर तक नमाज हुई. उन्होंने माना है कि इस मस्जिद का उनमें सरेंडर नहीं किया गया था मस्जिद को अबंडन नहीं किया गया था.
तो फिर जब मस्जिद है तो नमाज वहाँ तो होगी, 1934 के राघवन भी माने होंगे, तो जब मस्जिद में नमाज हो रही तो उसको दूसरी कम्युनिटी को दे देना, ये हमारे समझ में इंसाफ नहीं है। मगर उन्होंने ये मैंने कहा था रिव्यू, देखिए देखिए एकड़ की बात ही नहीं है, मस्जिद का कोई बदल नहीं हो सकता है, हमारी शरीयत के मुताबिक हम मस्जिद किसी को दे नहीं सकते हैं, ना हम उसको गिफ्ट कर सकते हैं, ना हम उसको सेल कर सकते हैं, कोर्ट का फैसला जो है जो होगा माना जाएगा, लेकिन जो बात हमने 5 एकड़ तो बिल्कुल उसकी कोई रिलेवेंस नहीं है, लेकिन जो बात आपने पूछी है उन्होंने ये भी कहा है, और ये हमारे फेवर में जाता है कि अगरचे एएसआई की रिपोर्ट में ये कहा गया है कि जो वहाँ पर मटेरियल मिला वो 12th century के रिजेंबल से टेम्पल से रिजेंबल करता था, लेकिन 12th century से लेकर और 1528 तक वहाँ क्या रहा है इसके बारे में कोई एविडेंस नहीं, तो ये 300 साल का गैप उन्होंने माना है। हमारा ये कहना है कि जजमेंट में जो उन्होंने प्रोनाउंस किया उसमें कहीं नहीं मिला कि हिंदुओं का केस ये नहीं था कि 12th century का टेम्पल डिमालिश किया गया, हिंदुओं का केस था कि विक्रमादित्य के ज़माने का टेम्पल डिमालिश किया गया, उस पर हमें जजमेंट में जो पोर्शन सुनाए गए हैं वो कहीं सुनने में नहीं आया, पूरा जजमेंट पढ़ने के बाद हम देखेंगे, क्योंकि बुनियाद उनकी है सूट नंबर 5 में प्लेन एलिगेशन ये थे कि विक्रमादित्य के ज़माने में मंदिर बना था, जो विक्रमादित्य का ज़माना आपको मालूम है ईसा मसीह के बराबर 57 साल पहले का ज़माना, यानी 2000 साल पर, उस ज़माने के ना तो ईसाई की रिपोर्ट में कोई स्ट्रक्चर मिले हैं, ना उस ज़माने के कोई आर्टिफैक्ट्स मिले हैं, तो अब हमें जजमेंट पूरा पढ़ने के बाद अंदाज़ा होगा कि इसमें क्या चीज़ ऐसी है जो अपेरेंट एरर्स लगती हैं, मिस हो गई हैं, क्या वजह है ये तो हम अभी नहीं कह सकते, क्योंकि ये चीफ जस्टिस ने कुछ एक्सट्रैक्ट पढ़े, जाहिर है पूरा जजमेंट नहीं पढ़ा, पूरा जजमेंट काफ़ी बल्कि है, तो इसलिए हम अभी नहीं कह पाएंगे कि उसके खिलाफ रिव्यू ज़रूर फाइल होगा, लेकिन हाँ हमें लगता ऐसा है, धवन साहब का भी यही था कि इसको एग्जामिन करेंगे, लगता हमें कि रिव्यू उसका फाइल करना होगा, तो अभी हम उसकी तफसील भी नहीं जा सकते। बिल्कुल नहीं, हमने आपसे पहले बताया कि मस्जिद की कोई कीमत नहीं, मस्जिद को फरोख्त नहीं किया जा सकता, हमारी मिल्कियत नहीं, मिल्कियत अल्लाह ताला की होती है, लिहाजा उसके बदले में कोई चीज़ देना 5 करोड़ के 500 करोड़ जमीन की भी कोई वैल्यू नहीं, वो उसका इसका मतलब ये है कि हमारे जो कंसेप्ट था उसको समझा नहीं गया है, हमारा कंसेप्ट ये नहीं था ज़मीन का, ज़मीन जो डेडिकेटेड है मस्जिद के लिए, जहाँ पर यूज़र था हमने उसको माना है कि हाँ चबूतरे पर उनका यूज़र है, उसके ऊपर जो राइट बनते हैं आप दे सकते हैं, लेकिन जहाँ उनका कब्ज़ा नहीं था माना गया है कि 1949 में मूर्तियाँ रखी गई, जाहिर है वो हाईकोर्ट ने माना था, तो ये सब मानने के बाद भी ज़मीन उनको पूरी दे देना ये हमारे लिहाज से जस्ट नहीं है, इसी तरह से हम इसको जस्टिस और इक्विटी के कंस में नहीं समझ पा रहे हैं, और आइंदा हम इसके बारे में रिव्यू के बारे में डिमोलिशन को उन्होंने खुद कंडेम किया, डिमोलिशन को कंडेम किया, ये कहा कि मूर्तियाँ रखना भी गलत था, सब चीज़ें कही हैं, यही मैंने कहा कुछ चीज़ें ऐसी हैं कि जो मुस्तकबिल में मुल्क के लिए फ़ायदेमंद हैं, लेकिन हमारा राइट जो चला गया है इस जजमेंट से उसके लिए हमें ज़रूर अभी अपने एफर्ट छोड़ना नहीं है, और हमें उम्मीद है कि हम इसके लिए तो जफर साहब तमाम हकाइक दलाइल पेश किए गए, बावजूद इसके आपको लगता है कि जितने भी एविडेंसेस पेश किए गए कि उस पर किसी तरीके का दबाव का फैसला है या कुछ ऐसा? नहीं, बिल्कुल हम कुछ नहीं कहेंगे, ये चीज़ें कभी हमने नहीं कही हैं, ना आइंदा हमने हाईकोर्ट के बारे में नहीं कहा है, ये आप समझ लीजिए, ये वो लोग कहते हैं दबाव वाली बात जो जजमेंट नहीं मानते, हमने कभी नहीं कहा है किसी फैसले को, हाईकोर्ट के फैसले में हमने कभी नहीं कहा दबाव का है, तो सुप्रीम कोर्ट के फैसले को हम पूरी रिस्पेक्ट देते हैं, सुप्रीम कोर्ट को पूरी रिस्पेक्ट हमेशा दी है, आज भी दे रहे हैं, जजमेंट से डिसएग्री करना ये हमारा राइट है, तो हम उसको डिसएग्री करेंगे रिस्पेक्टफुली, हम कोई चीज़ ऐसी नहीं कहेंगे कि जो सुप्रीम कोर्ट के वक़ार को गिराए उसकी डिग्निटी कम करे, सुप्रीम कोर्ट जो है उसके सारे मुल्क की तवक्कात उससे हैं, और हम उस पर हमें एतमाद है पूरा, हमने हमेशा एतमाद किया है, लेकिन गलती किसी से हो सकती है, सुप्रीम कोर्ट ने दर्जनों केसेस में अपने जजमेंट रिव्यू किए हैं, अंधूरे केस में किया है, तो ये तो जजमेंट में गलती हो सकती है जजेस से, उसको रिव्यू करने के लिए हमारा राइट है,
सुप्रीम कोर्ट रूल से भी है, सिविल प्रोसीजर कोड में भी है, तो अगर वो हम बोर्ड ने इसको वर्किंग कमेटी ने डिसाइड किया तो हम इंशाल्लाह रिव्यू फाइल करेंगे। मेरी एक मिनट, मेरी आपसे दरख्वास्त है, आप एक एक आदमी हाथ उठाएं, सबको जवाब देंगे। इमरान शमशाद साहब भी सुप्रीम कोर्ट में हमारे वकील हैं। ये माइक पे कर जरा आप प्लीज कर दें। सर इसमें थोड़ा सा क्लेरिफिकेशन, एक सेकंड हम करेंगे, आपका जवाब रखिए, टेक्निकली सब होगा। जो आप रिव्यू फाइल कर सकते हैं कितने दिन में आप फाइल कर सकते हैं? नंबर 1 30 दिन जो अभी सेलिब्रेशन अयोध्या में और जगह शुरू हुआ है, और इस जजमेंट के बाद डू यू फियर तो देयर कुड बी more problems।